இயேசு கிறிஸ்துவின் 10 கட்டளைகள் பாகம் 2 என்ற தலைப்பை கொடுத்த உடனே இயேசு கிறிஸ்து 10 கட்டளைகள் சொன்னாரா இல்லை பழைய ஏற்பாட்டில் உள்ள 10 கட்டளைகளுக்கு இயேசு கொடுத்த வியாக்கியானமா? இயேசு கிறிஸ்துவின் 10 கட்டளைகள்னா என்ன என்று அநேகருடைய மனதில் எண்ணங்கள் கேள்விகள் எழும்பின. சில வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, பழைய ஏற்பாட்டில் பிதா கொடுத்த கட்டளை 613 என்று. இந்த 613 கட்டளைகளையும் 10 கட்டளைகளாக நாம் பார்க்கிறோம். இந்த பிதாவினுடைய 10 கட்டளைகளை சுருக்கி 2 கட்டளைகளாக, தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், பிறரிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அநேக கட்டளைகளை இயேசு கொடுத்தார். இயேசு சொல்கிறார், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு என் கற்பனைகளை கை கொண்டு என் கற்பனைகளில் நிலைத்திருப்பீர்களானால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், என் பிதாவின் கற்பனைகளை பெற்றுக்கொண்டது போல கை கொள்வது போல என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளில் நிலைத்திருந்தால், பிதாவின் கற்பனைகளை நான் கை கொள்வது போல என் கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனைகள் மொத்தம் எத்தனை என்று சொல்லி நான் எண்ணி பார்க்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா கற்பனைகளையும் 5 பிரிவுகளாக கொண்டு வந்தேன். நற்செய்தி நூல்களில் இயேசு கொடுத்த என்னடா என் கற்பனைகளை கை கொண்டால் என் அன்பிலே நிலைத்திருக்கலாம் என்று சொன்னார். அப்போ அவருடைய கற்பனைகளை எல்லாம் 5 பிரிவுகளாக சுருக்கினேன். 1, இயேசு தாம் வாழ்ந்த நாட்களிலே தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த சில கட்டளைகள், சில கமேண்ட்மெண்ட்ஸ். கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது தம்மோடு சில சீஷர்களை அழைத்து சொல்லுகிற, ஹி கமாண்டட் தம் டு சிட்டி, இங்கே உட்காந்துருங்கப்பா அப்படின்னு 9 பேர்கிட்ட சொல்லிட்டு 3 பேரை கூப்பிட்டு போகிறார். அது அந்த சீடர்களுக்கு மாத்திரம் கொடுத்த கட்டளை. அக்கறைக்கு போவோம் வாருங்கள், சீஷர்களுக்கு மாத்திரம் கொடுத்த கட்டளை. சில கட்டளை அவரிடத்தில் கூடி வந்த திரள் கூட்டமான மக்களுக்கு அவர் கொடுத்த கட்டளை. ஹி கமாண்டட் தெம் டு சிட் ஆன் த கிராஸ், அந்த புல் தரையில் உட்காரும்படி அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். அதனால் நம்மெல்லாம் சேரில் உட்காரக்கூடாது, புல் தரையில் தான் உட்காரணும் என்ற பொருள் இல்லை. அன்றைக்கு அவரிடத்தில் செய்தி கேட்க வந்த மக்களுக்கு அவர் அந்த ஆகாரம் கொடுப்பதற்கு முன்பாக அப்படி ஒரு கட்டளை கொடுத்தார். இது 2வது பகுதி. 3வது, அவர் தம்முடைய சீஷர்களுக்கு, அன்றைக்கு அவரிடத்திலிருந்து அவருடைய சீடர்களுக்கு தான் அவர் அந்த கட்டளை கொடுத்தார். ஆனால் அந்த கட்டளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அபியாசப்படுத்தலாம். இப்போ நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சீடர்களுக்கு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளை இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றலாம். சீடர்களுக்கு அவர் கொடுத்திருந்தாலும் இன்றைக்கு அந்த கட்டளையை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றலாம். 3வது, சில கட்டளைகளை அவர் தம்மிடத்தில் வந்த திரளான ஜனங்களுக்கு சொன்னார். அவர் தம்மிடத்தில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். அங்கிருந்த மக்களுக்கு அவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கும் அதை நாம் பின்பற்றலாம், இன்றைக்கும் அதை நாம் பின்பற்றலாம். சரி, 5வது, சில கட்டளை எல்லா காலத்திலும் எல்லாருக்காகவும் அவர் சொன்னது. 1வது, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், மனம் திரும்புங்கள்,
இது தம்முடைய சீடர்களுக்கென்றோ இல்லை தம்மிடத்தில் வந்த திரளான கூட்ட மக்களுக்கென்றோ இல்லாவிட்டால் அவருடைய காலத்திலே அவருடைய கூட்டங்களுக்கு போனவர்களுக்கென்றோ இல்லை, எல்லாருக்கும் ஒரு இதமான திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சௌகமாக இருக்கிறது. தம்முடைய சீடர்களுக்கு மாத்திரம் அவர் கொடுத்த கட்டளைகள் உண்டு, தம்மிடத்தில் வந்த திரள் கூட்டமான மக்களுக்கு அவர் கொடுத்த கட்டளை உண்டு, சீடர்களுக்கு கொடுத்த கட்டளை இன்றைக்கு நாம் பின்பற்றக்கூடியவைகள் உண்டு, பொதுவான மக்களுக்கு அவர் கொடுத்த கட்டளை இன்றைக்கு நாம் பின்பற்றக்கூடியவைகள் உண்டு, பொதுவாகவே எல்லா காலத்திலும் எல்லாரும் பின்பற்றக்கூடிய கற்பனைகள் உண்டு. இதில் அந்த கடைசி மூன்று பிரிவுகள், சீடர்களுக்கு கொடுத்தது நாம் பின்பற்றக்கூடியது, திரளான மக்களுக்கு கொடுத்தது நாம் பின்பற்றக்கூடியது, பொதுவாகவே எல்லாரும் பின்பற்றக்கூடியது. இந்த கற்பனைகள் எல்லாம் எடுத்து அதில் அடிப்படை கற்பனைகளாக 10 கற்பனைகள், இந்த அடிப்படை கற்பனைகளாக இந்த 10 கற்பனைகளையும் நாம் தியானிக்கும்போது அதோடு கூட இணைந்த கற்பனைகள், பிரியமானவர்களே இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய 10 கட்டளைகள், இதை நம் தியானிக்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய ஒட்டுமொத்த போதனைகளையும் நம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. கூடியதும் பரவலாக இயேசு கிறிஸ்துவினுடைய முழு போதனையும் நம் அறிந்து கொள்வதற்காக இந்த 10 கட்டளைகள் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கிறோம். வெறுமனே 10 கட்டளைகள் அல்ல, எப்படி 613 கட்டளைகள், அவைகளை 10 கட்டளைகளாக 2 கட்டளைகளாக நாம் பார்க்கிறோமோ பழைய ஏற்பாட்டில் பிதாவினுடைய கற்பனைகளை, அதே போல் இயேசு பெருமானுடைய எல்லா கட்டளைகளையும் நமக்கு பிரயோஜனமாக ஒரு 10 அடிப்படை கட்டளைகளாக அதோடு கூட இணைந்த மற்ற கட்டளைகளாக பார்க்கிறோம். இதில் தான் கிறிஸ்தவம் முழுவதும் அடங்கியிருக்கிறது, கிறிஸ்தவம் முழுவதும் இதிலே அடங்கியிருக்கிறது. முதலாவது கட்டளையாக இங்கே 1, 2, 3 என்று போடவில்லை, நம்முடைய ஒரு பாடத்துக்காக தியானத்துக்காக முதலாவது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் பெந்தேகோஸ்த சபையில் அவற்றால் கிறிஸ்தவ சபை பெந்தேகோஸ்த நாளிலே பரிசுத்தாவி பெற்றதிலிருந்தான் ஆரம்பிக்கிறது. பிரியமான இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததினாலோ, இயேசு கிறிஸ்து சில சீடர்களை ஊழியத்துக்கு அனுப்பினதினாலோ, இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததினாலோ அல்ல, சபை தொடங்குவது பெந்தேகோஸ்த நாளில் பரிசுத்தாவி வந்து பொழிந்தருளப்பட்ட போது. அதான் சபையினுடைய பிறந்த நாளாக எல்லாருமே ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்போ நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலேயும் நம்முடைய தொடக்கம் இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதில் இருக்கிறது. இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற கட்டளையின் அடிப்படையில் 3 கட்டளைகளை பார்த்தோம். 1, மனந்திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பேதுரு சொல்கிறார், நீங்கள் மனந்திரும்பி ஞானஸ்நானம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்படிங்கிறார். அப்போ நம்ம பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பாக 3 ஸ்டேஜ். 1, ரிப்பன்டன்ஸ். கிறிஸ்தவத்தினுடைய ஆரம்பமே ரிப்பன்டன்ஸ் தான். ரிப்பன்டன்ஸ் என்று சொன்னால் அதில் 3 குறிப்புகள் சொன்னேன். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்துக்கே திரும்ப கடவன். முதலாவது வழியை விடணும், 2வது நினைவை விடணும், 3வது கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும். இந்த வழியை விட வேண்டும், துன்மார்க்கன் என்று சொன்னால் அவன் ஏதோ கொலைகாரன் கொள்ளைக்காரன் என்றல்ல, அவனுடைய வழி மார்க்கம் தவறான மார்க்கத்தில் இருக்கிறவன், தவறான ஒரு வழிமுறை. தன் பிள்ளைக்கு எம்பிபிஎஸ் சீட் வேண்டும், அவனுடைய வழிமுறை தவறாக இருக்கு. இவங்களை பார்க்கலாமா, அவங்கள பார்க்கலாமா, இவங்களுக்கு பணம் கொடுக்கலாமா, இப்படி பணம் கொடுத்து வாங்கிடலாமா, ஒரு தவறான வழிமுறையாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு தவறான வழிமுறை, அதான் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு அவனுடைய மார்க்கத்தை விட்டு. அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நமக்கு செம்மையாய் தோன்றின வழிகள் உண்டு, மனிதருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரணம் என்று. ஒரு டிரான்ஸ்ஃபர்னால் இப்படி பண்ணலாம், பரிசலன்னா இப்படி காப்பி அடிக்கலாம், இல்லைன்னா எப்படியாவது யாரையாவது பார்த்து மார்க் போட வச்சிடலாம், பல வழிகள் உண்டு. இப்போ நம்ம என்ன செய்யணும், மனந்திரும்பு என்று சொன்னால் நம்முடைய வழியில் ஒரு மாற்றம் வேண்டும். இந்த வழியிலே மாற்றம் என்றால் வாழ்க்கை முறை,
அதில் ஒரு மாற்றம் வேண்டும். ரெண்டாவது, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு நம்முடைய தாட் ப்ராசஸ் அதில் ஒரு மாற்றம் வேண்டும். எப்படி துன்மார்க்கம் என்றால் அது ஒரு கெட்ட வார்த்தை இல்லையோ, அதே போல் அக்கிரமம் என்பது ஒரு கெட்ட வார்த்தை அல்ல, மிக அருமையான தமிழ் சொல். கிரமத்துக்கு மாறானது, கிரமம் என்றால் ஒழுங்கு, ஒழுங்குக்கு மாறானது அக்கிரமம். அந்த நினைவை விட்டு திரும்ப, நான் 5 நிமிஷம் மிந்தி போனால் என்ன தப்பா, என்ன தலையாக மூழ்கிற போது ஒரு நினைவு இருக்கு. பிரியமானவர்கள், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு, மைண்ட் செட், தாட் ப்ராசஸ் அதில் ஒரு மாற்றம் வேண்டும். இந்த மாற்றம் வசனத்துக்கு நேராக வர வேண்டும். தேவனிடத்துக்கு திரும்ப கடவன் என்றால் பைபிள் என்ன டீச் பண்ணியிருக்கு, எங்கள் ஊர் வழக்கம் என்ன, எங்கள் ஜாதி வழக்கம் என்ன, இவங்க வழக்கம் என்ன, அவங்க வழக்கம் என்ன என்பதை விட வேதத்தினுடைய பழக்க வழக்கம் என்ன, தேவன் என்ன சொல்கிறார், தேவனுடைய சிந்தம் என்ன, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன, இதை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார், இறைவன் என்ன நினைக்கிறார், இதுக்கு தாங்க மனம் திரும்புதல் என்று பெயர். மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை விசுவாசித்தால் என்று சொன்னால் பேய் கூட இயேசுவை விசுவாசிக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் அநேகர் இயேசு பிறந்ததை விசுவாசிக்கிறார்கள், இயேசு மரித்ததை விசுவாசிக்கிறார்கள், ஒருவேளை உயிர்த்தெழுந்ததை விசுவாசியாமல் இருக்கலாம். இயேசுவை விசுவாசிக்கிறது விசுவாசிக்கிறது என்றால் இயேசு நல்லவர் என்று விசுவாசிப்பதல்ல, இயேசு வல்லவர் என்று விசுவாசிப்பதல்ல. அதில் ஒரு 3 காரியங்கள் கடந்த வாரம் சொல்லி கொடுத்தேன். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் தான் இயேசு கிறிஸ்து. எல்லாருக்கும் அந்த ஒரு எண்ணம் இருந்து இறைவன் மனிதனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு பாட்டு பாடினாங்க, நினைச்சாங்க, விரும்பினாங்க. வள்ளுவர் எழுதுகிறார், நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை, நிறைவான ஒரு வார்த்தை. இறைவன்னா இப்படி தான் இருப்பார். அவ்வையார் சொல்லுவாங்க, இறைவனுக்கு 2 பொண்டாட்டி உண்டா, இறைவன் வேட்டைக்கு போனது உண்டான்லாம் அவ்வையார் கேட்பார். பிரியமானவர்களே, அந்த இறைவன்னா இப்படி தான் இருக்கணும், இறைவனா பரிசுத்தமாக இருக்கணும், இறைவனா வல்லவனாக இருக்கணும், இறைவனா உண்மை உள்ளவனாக இருக்கணும், இறைவனா இரக்கம் உள்ளவனாக இருக்கணும், இறைவனா எப்படி இருக்கணும். அந்த நிறைவான வார்த்தை, மாந்தரான மனிதனான பெருமை, நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து, இந்த நிலத்தில் மறைமொழி காட்டிவிடும். வேதம் காட்டுதுங்க, அந்த நிறைவான வார்த்தை மனிதனான பெருமையை வேதம் காட்டுகிறது என்று வள்ளுவன் எழுதுகிறார். அது யாரில் நிறைவேறிட்டு, பிரியமல்ல, ஆதியில் அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தால் தான் நிறைமொழி, அந்த வார்த்தை மனிதனாகி நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து, அந்த வார்த்தை மனிதராகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த மகிமையை வேதம் காட்டுகிறது, அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவாகிய ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அப்போ இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்றால் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் ஆபிரகாம் காலத்தில் இருந்தது போல தான், ஈசாக்கு காலத்தில் இருந்தது போல தான், யாக்கோபு காலத்தில். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் முற்பிதாக்களின் தேவன் தான் மோசேயினுடைய தேவன். அவர் மோசையோடு இருந்தது போல தான் யோசுவாவோடு இருக்கிறார். அன்றைக்கு அவர் இருந்தது போல தான் இன்றைக்கும் இருக்கிறார். அவர் மாறாதவர். அதை நம்ம விசுவாசிக்கணும். இயேசு மாறியல்ல. காலங்கள் மாறும்போது, கோலங்கள் மாறும்போது இயேசுவும் நம்மை போல் மாறிவிட்டார். அன்றைக்கெல்லாம் இயேசு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார், இப்போ இயேசுலாம் ரொம்ப லிபரல் ஆகிட்டார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர் மாறுவார், ஆனால் அவர் தெய்வமாக இருக்க முடியாது. அப்போ இயேசு தான் மாம்சத்தில் வழிபட்ட தேவன் என்றும், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்றும். மூன்றாவது, அவர் தம்மை தேடுகிற, கருத்தாய் தம்மை தேடுகிற யாவருக்கும் அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும்.
நம்ம விசுவாசிக்கும் போதே நம்முடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வேண்டும். அவரை கருத்தாய் தேடுகிற யாவருக்கும் அவர் பதில் அளிக்கிறார். இன்றைக்கு ஆங்கில ஆராதனையில் அவர்களுக்கு ஒர்ஷிப்பத்தில் ஒரு வசனம் வாசிக்க சொன்னேன், நீங்களும் வாசிங்களேன். அது ஆங்கிலத்தில் அழகாக இருக்கு. யாக்கோபு 5:17 யாக்கோபு 5:17 எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம்னு இருக்கு. இங்கிலீஷில் எலியா சுவாசமே. எலியா ஒரு மனுஷனாக இருந்தான், நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். எலியா ஒரு மனுஷனாக இருந்தான். கருத்தாய் ஜபம் பண்ணினான், மழை பெய்யவில்லை. எலியா மனுஷன், ஜபம் பண்ணா கருத்தாக ஜபம் பண்ணா மழை பெய்யலை. அடுத்த வசனம் மீண்டும் ஜபம் பண்ணால் மழை பெய்ச்சிட்டு வானம் திறந்து மழை பெய்தது. சாதாரண மனுஷன் தானே. எலியா ஒரு மனுஷன், மோகன் ஒரு மனுஷன், குமார் ஒரு மனுஷன், அருமைராஜ் ஒரு மனுஷன், ராபர்ட் சைமன் ஒரு மனுஷன். அவன் எலியா ஜபம் பண்ணாலும் கேட்பார், குமார் ஜபம் பண்ணாலும் கேட்பார், மோகன் ஜபம் பண்ணாலும் கேட்பார், யார் கருத்தாய் அவரை தேடினாலும் கேட்பார். அவருக்குள்ள பட்சபாதம் கிடையாது. எலியா ஜபம் பண்ணா கேட்பாரு, நான் ஜபம் பண்ண கேட்க மாட்டாருன்னெலாம் கிடையாது. எலியா ஒன்றும் வித்தியாசமான ஆள் இல்லை. எலியாவும் நம்மை போல ஒரு மனுஷன், மோகனை போல ஒரு மனுஷன், குமாரை போல ஒரு மனுஷன். பிரியமானவர்களே, எலியா ஜபம் பண்ணால் அவர் கேட்டார், ராஜா ஜபம் பண்ணாலும் கேட்பார். அவருக்கு வேறுபாடு கிடையாது, வேறுபாடு கிடையாது. வேண்டுமானால் எலியாவுக்கும் ராஜாவுக்கும் வேறுபாடு இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? எலியாவுக்கும் ராஜாவுக்கும் வேறுபாடு இருக்கலாம். எலியா ஜபிக்கிறதற்கும் மோகன் ஜபிக்கிறதற்கும் வேறுபாடு இருக்கலாம். ஆனால் அவர் ஒரே ஆள்தான். எலியா ஜபித்தால் அவர் எப்படி கேட்பாரோ அப்படியே அருமைராஜ் ஜபித்தால் கேட்பார். லியோனார் ரேவன் ஹில் என்ற ஒரு பரிசுத்தவன் எழுதுவார், எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் அங்கே தான் இருக்கார், எலியா எங்கேன்பார். எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் அங்கே தான் பார்க்கார், எலியா அங்கே பார்க்கார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது மனம் திரும்பி இயேசுவை தேவன் என்று விசுவாசிக்கணும், அவர் மாறாதவர் என்று விசுவாசிக்கணும், அவரை கருத்தாய் தேடுகிற யாவருக்கும் அவர் பதிலளிக்கிறார் என்று விசுவாசிக்கணும். விசுவாசம் உள்ளவர்களாகி ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஞான ஸ்நானம் என்று சொல்லுவது ஒரு மத சடங்கு இல்லை, யாரும் அப்படி நினைக்கக்கூடாது. நீங்கள் எல்லா நேரம் ஞானஸ்நானம் எடுத்திருப்பீங்க, நீங்கள் மற்றவங்களுக்கும் இதை சொல்லி கொடுக்கலாம். இது ஒரு மத சடங்கு அல்ல. பிரியமானவர்களே, பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்குகிறோம். அது இயேசு சொன்னார். கத்தோலிக்க வேதாகமத்தில் மிக அழகாக திருமுழுக்கு, முழுக்கு என்ற சொல் பயன்படுத்தியிருக்கிறார். பேப்டிசம் என்ற சொல்லினுடைய பொருள் முழுக்கு. பிரியமானவர்களே, திருமுழுக்குக்கு போகிறாங்க. அதனுடைய பொருள் என்ன? பழைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு முழுக்கு போட்டு, அது காசியில் போயோ ராமேஸ்வரத்தில் போயோ, பழைய வாழ்க்கைக்கு ஒரு முழுக்கு போட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்குகிறோம். இதில் மதம் கிடையாது. இயேசுவுக்கு கீழ்படுகிறோம், இயேசு கொடுத்த கட்டளைக்கு கீழ்படுகிறோம். ஞானஸ்நானம் எடுங்கள், அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கட்டளை கொடுத்தது இயேசு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும், அவர்களோ தங்களுக்கு கேடு உண்டாகத்தக்கதாக தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்படியாமல் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு என்று இருக்கும். தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்படியாமல் போகிறது. யார் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்? என்றைக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்.
பிரியமான வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானசான சிறு பிள்ளைகள் அல்ல. வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவர்களை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்க. பிரியமானவர்களே, ஆர்டர்லி கன்ஜங்ஷன், ஆர்டினல் கன்ஜங்ஷன், கார்டினல் கன்ஜங்ஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழ் அப்படி இல்லை. கன்ஜங்ஷன் என்ற அண்ட், பட், பிகாஸ் போன்ற சொற்கள் ரெண்டு சொல்லை இணைக்குது. கன்ஜங்ஷன் ரெண்டு சொற்களை இணைக்குது. பிரியமானவர்களே, ஆர்டினல் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு சொல்லையும் இணைக்கும்போது அந்த கன்ஜங்ஷனில் அந்த ஆர்டர் முக்கியம், எது ஃபஸ்ட்டு எது செகண்டுன்னு முக்கியம். கார்டினல் கன்ஜங்ஷனில் ஆர்டர் முக்கியம் இல்லை. நம்ம இலக்கண வகுப்பு சொல்லி கொடுக்கல. அம்மா வெளியே போகிறாங்க, அம்மா போகும்போது எங்கள் பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க, இல்லை வேலைக்காரிட்ட சொல்கிறாங்க, ஏம்மா இந்த துணியெல்லாம் துவைச்சிட்டு வீடெல்லாம் பெருக்கி வச்சுட்டு நான் வந்துடுறேன். துணியெல்லாம் துவைச்சிட்டு வீடெல்லாம் பெருக்கிற வாஷ் க்ளோத்ஸ் அண்ட் ஸ்வீப் த ஃப்ளோர் அண்ட் வாஷ் க்ளோத் அண்ட் ஸ்வீப் த ஃப்ளோர். அந்த பிள்ளை ஒரு வீடெல்லாம் பெருக்கிட்டு துணியை துவைக்கலாம், துணியெல்லாம் துவைச்சிட்டு வீடை பெருக்கலாம். அங்கே அந்த ஆர்டர் முக்கியம் இல்லை. இதை செய்துட்டு அதை செய்யலாம், அதை செய்துட்டு இதை செய்யலாம். ஆர்டினல் கன்ஜங்ஷன்னா ஆர்டர் முக்கியம். புட் ஆன் யுவர் சாக்ஸ் அண்ட் ஷூஸ், சாக்ஸ் போட்டுட்டு ஷூ போடு அப்படின்னா அங்கே ஆர்டர் முக்கியம். முதல்ல சாக்ஸ் போடணும், அப்புறம் என்ன பண்ணணும், ஷூ போடணும். ஒரு பிள்ளை ரொம்ப புத்திசாலித்தனமாக தானே, அப்படி தான் செய்யணுமா? முதல்ல ஷூ போட்டுட்டு அதுக்கு மேலே நான் சாக்ஸை போட்டுக்கிறேனே அப்படின்னா அது புத்தியணும். அங்கே ஆர்டர் முக்கியம். உங்களுடைய பயனுக்காக சொல்லி நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று இயேசு சொல்லும்போது கிரேக்க மொழியிலே அவர் அந்த ஆர்டரை பயன்படுத்துகிறார். ஆர்டர் ஆர்டினல் கன்ஜங்ஷன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன், முதலாவது சாக்ஸ் போட்டுட்டு அப்புறம் ஷூஸ் போடு. இல்லைல்ல, முதலாவது நான் ஷூஸ் போட்டுறேன் அப்புறம் அதுக்கு மேலே சாக்ஸ் போட்டுக்கலாங்கிற மாதிரி முதலாவது ஞானஸ்நானம் எடுத்து கொடுத்துடலாம், அப்புறம் நான் பெருசாகும்போது விசுவாசத்துக்கலாம் அப்படின்னு கிடையாது. நம்ம கிறிஸ்துவ மதம் ரொம்ப ஜென்டில் மதம். பிறப்பினால் யாரும் எந்த மதத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல. எல்லாத்தையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. பிறப்பினால் யாரும் எந்த மதத்தையும் சேர்ந்ததில்லை. ஒரு முகமதிய பையன், இல்லாவிட்டால் ஒரு யூத பையன் பிறக்கும்போதே சுண்ணத்து பண்ணி கொண்டு விருத்த சேதனம் பண்ணி கொண்டு பிறப்பதில்லை. அப்பாவுக்கு விருத்த சேதனம் ஒன்று இருக்கும், அந்த பையன் பிறக்கும்போதே விருத்த சேதனத்தோடு பிறப்பதில்லை. ஒரு பிராமணால் குடும்பத்தில் பிறக்கிற பையன் பூநூல் போட்டுக்கொண்டு பிறப்பதில்லை. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிற பையன் சிலுவையை பிடித்து கொண்டு பிறப்பதில்லை. பிறப்பினால் நம்ம யாரும் எந்த மதத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல. பிரியமானவர்களே, என்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோமோ, இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானிக்கிறோமோ, ஒரு பருவம் வந்து இயேசு தான் மெய்யான தெய்வம், மாம்சத்தில் வெளிப்பட்ட தெய்வம் என்று விசுவாசிக்கிறோமோ, அன்றைக்கு நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிறோம். வேதத்தில் அநேக வசனங்கள் உண்டு, விசுவாசம் உள்ளவர்களாகி சீஷராக்கி வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள். இது ஒன்றாயிலும் குழந்தை ஞானஸ்நானத்துக்கு பொருந்தாது. பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு சிஎஸ்ஐயில் ஒரு பெரிய போதகர், அவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் மறையியல் பட்டம் பெற்றவர். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் மறையியல் பட்டம் பெற்றவர், என்னை நேசிக்கக்கூடியவர், ரொம்ப அன்பானவர். ஒரு நாள் என்னை சந்திப்பதற்காக வந்திருந்தார். அன்றைக்கு நம்முடைய சபையில், அப்போ அண்ணா நகரில் இருக்கிறோம், ஒரு ஞானஸ்நான ஆராதனை இருந்தது. அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், மிஸ்டர் சைமன், இப்படிலாம் நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்குறீங்களே, ஞானஸ்நானங்கிறது கண்டிப்பாக தேவையான்னார். வயசு வந்தால் ஞானஸ்நானம் கொடுக்கணுமா, குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாதான்னார். சொல்லிட்டு அவரே சொன்னார், அந்த ஜெயிலர்கிட்ட பவுல் சொன்னார்,
விசுவாச நீயும் உன் குடும்பத்தார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொன்னார். அன்னைக்கு அவன் குடும்பத்தாரோடு ஞான ஸ்நானம் பெற்றான். அந்த வீட்டில் சின்ன பிள்ளை இருந்திருக்காதான்னு கேட்டார். கண்டிப்பாக இருந்திருக்குமான்னு கேட்டேன். இருந்திருக்கலாமில்லான்னாரு, இல்லாமலும் இருக்கலாமில்லான்னு. அவர் கேம்பிரிட்ஜில் படித்தவர், எனக்கு பைபிள் காலேஜே தெரியாது, நான் போய் அவர்கிட்ட எப்படி பேச. அவர் இருந்திருக்கலாம்லான்னார். நான் இல்லாமலும் இருக்கலாம்லாம்னு, இல்லை இருந்திருக்கலாம்லான்னார். நான் அந்த வீட்டில் சின்ன பிள்ளை கிடையாதுன்னு எப்படி தெரியும்னார். என் பைபிளில் போட்டிருக்குன்னு. நான் கொஞ்சம் விதண்டாவாதக்காரன்னு வச்சுக்கோங்களேன். என் பைபிளில் போட்டிருக்குன்னு, அது எங்கே போட்டிருக்கு? ஆமாம், என் பைபிளில் போட்டிருக்கு, அந்த வீட்டில் சின்ன பிள்ளை கிடையாதுன்னு. அது எப்படி சொல்கிறீங்கன்னார். நடந்த சம்பவம் கூட்டாமல் குறைக்காமல் சொல்கிறேன், ஒருவேளை சொற்கள் மாறி இருக்கலாம். சம்பவம் உண்மை. நான் சொன்னேன், பவுல் அந்த வீட்டில் இருந்து அனைவருக்கும் போதித்தான் இருக்குது. ஆல் அந்த வீட்டில் இருந்து அனைவரும் விசுவாசித்தார்கள்னு இருக்கு. அந்த வீட்டிலிருந்து அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள்னு இருக்கு. அந்த வீட்டிலிருந்து அனைவருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தான்னு இருக்கு. நாலு இடத்துல இருக்கு. அனைவருக்கும் அவன் பிரசங்கித்தான், அனைவரும் விசுவாசித்தார்கள், அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள், அனைவருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தான். அப்போ அந்த வீட்டில் இருந்த அனைவரும் பிரசங்கத்தை கேட்கக்கூடிய பருவம் உள்ளவர்கள், அந்த வீட்டில் இருந்த அனைவரும் விசுவாசிக்கக்கூடிய பருவத்தை உடையவர்கள், அந்த வீட்டில் இருந்த அனைவரும் வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பருவத்தில் இருந்தவர்கள், அந்த வீட்டில் இருந்த அனைவருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தான். அந்த வீட்டில் எங்கெங்கே பெரியவங்க சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னு கேட்டேன். பா, உங்கள்கிட்ட பேச முடியாதுப்பா அப்படின்னு முடிச்சிட்டார். இது ஏன்ட்ட பேச முடியுமா முடியாதா என்ற இல்லைங்க, இது சத்தியம். நமக்கு கேடு உண்டாக்கத்தக்கதாக தேவனுடைய ஆலோசனையை புறம்பே தள்ள முடியுமே ஒழிய இந்த சத்தியத்தில் மாறு கிடையாது. பிரியமானவர்களே, இது ஒரு சபையினுடைய உபதேசம் அல்ல. அவருடைய உபதேசங்களை கை கொண்டால் அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். இது அவருடைய உபதேசம் என்று தான் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்ற வாஞ்சையினால தான் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்களா அப்படின்னா இல்லவே இல்லை. ஆனால் ஞானஸ்நானம் எடுக்காமல் இயேசுவை பின்பற்ற முடியாது. ஞானஸ்நானத்தில் தான் கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறது. ஞானஸ்நானம் எடுத்ததுனாலே நாம் நல்லவர்கள் அல்ல. ஒரு பிள்ளை எல்கேஜியில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தனால அது டுவெல்த்து பாஸ் ஆயிருமான்னு சொல்ல முடியாது. ஆனால் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் இல்லையா, கிறிஸ்துவுக்குள்ளாக வரணும் இல்லையா. அதனால தான் யோவான் சொல்கிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்ங்கிறார். வெறுமனே ஞானஸ்நானம் நம்ம வந்து ரட்சித்துறாது. வெறுமனே ஞானஸ்நானம் எடுத்தனால தண்ணியில் மூழ்கி எழும்புறதுனால நம்ம நரகத்துக்கு தப்பி பரலோகத்துக்கு போயிட முடியாது. கல்யாணத்துக்காக திருமுழுக்கு எடுக்கிறனால, வேலை வாய்ப்புக்காக திருமுழுக்கு எடுக்கிறனால, ஒரு முறை திருமுழுக்கு எடுக்கலைன்னா நான் நரகத்துக்கு போயிடுவேணும்னு பயந்து திருமுழுக்கு எடுக்கிறனாலலாம் யாரும் பரலோகத்துக்கு போயிட மாட்டாங்க. நாய் பன்னிக்குட்டியை தண்ணியில் முக்கி எடுத்தால் நாய்க்குட்டியாக வெளியே வரும். ஒரு பாவியே ஒரு துன்மா இருக்கேன்னா தண்ணியில் முக்கி எடுத்தோன்னே ஒரு பரிசுத்தவன் வெளியே வந்துடுவாரா என்றால் தண்ணியில் எந்த விதமான மந்திரமும் கிடையாது. கொடுக்குறவன் கையிலையும் எந்த விதமான மந்திரமும் கிடையாது. பிரியமானவர்களை, தேவனுடைய கற்பனைக்கு கீழ்படிந்து நம்ம இதை செய்கிறோம். என் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் சொல்ல, நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். யாருக்காவது பிரயோஜனமாக இருக்குமானால் கத்திருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஒரு முறை அலிகார் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஒருத்தர் என்னை சந்திக்க வந்திருந்தார். அவர் கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் ரிலிஜன், மதங்களுடைய ஒப்புமையை குறித்து ஃபிலாசபி கிளாஸில் டீச் பண்ணும்போது, பல மதங்களை பற்றி டீச் பண்ணும்போது, அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளில் இழுக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டார். குறிப்பாக கிருபையினாலே ரட்சிப்பு, கிரியையினாலே அல்ல கிருபையினாலே ரட்சிப்பு, இதில் அவர் அட்ராக்ட் ஆகிட்டார். என்கிட்ட வந்து பேசினார். அப்படி பலரை சந்திக்கிறாரு. என்னை குறித்து கேள்விப்பட்டு என்கிட்ட வந்து பேசினார். நல்லா ரொம்ப அருமையான, எங்களை தவிர அலிகார் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்.
இப்போ வேலையெல்லாம் விட்டுட்டு அவர் அப்படியே பல இடங்களுக்கு நாடோடியாக போய் ஊழியம் செய்கிறார். அப்போ அவற்றை அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஊழியத்துக்கு வந்த புதிது. அப்போ என்ற பேசிட்டு இருக்கும் சொன்னார், நீங்கள் நல்ல ஒரு அறிவுபூர்வமாக பேசுகிறீங்க, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களான்னார். ஆமான். அப்போ அது கிரியை ஆயிடுச்சு. தண்ணியில் நம்ம மூழ்கி எழும்புறனால நமக்கு ஒரு ரட்சிப்பு இருக்குமானா, அது கிரியை ஆயிடுச்சேன்னார். நான் சொன்னேன், என் மூளைக்கும் அப்படி தான் தோணுது. ஆனால் நம்முடைய ஞானம் அவருக்கு முன்பாக பைத்தியமாக இருக்குது. தண்ணியில் மூழ்கி எழும்புறனால ஒரு மாற்றமும் வராது. ஆனால் பைத்தியமாக எனக்கு தோன்றுகிற ஒன்று அவர் செய்யின்னு சொல்லியிருக்காரு, அவர் சொன்னனால செஞ்சிட்டேன். உடனே பேசிக்கிட்டு இருந்தவர் அப்படியே எழும்புனார், கேன் யூ கிவ் மீ பேப்டிசம்னார். என்ன சொன்னால், ஒரு ஊழியத்தில் மூத்த ஊழியக்கார் கீழே இருக்கேன், நான் பேப்டிசம் கொடுக்க முடியாத அழைக்கப்படலை, அவருக்கு உதவி செய்ய முடியாது, அழைக்கப்பட்டிருக்கேன்னு. ஐ கோ அண்ட் ஒபே த லார்ட் இன் பேப்டிசம். நான் போய் இயேசு கீழ்படுகிறேன். அவருடைய ஒரே மாதிரி இயேசு சொல்லியிருக்கார், சரியா தப்பாலாம் கிடையாது, இயேசு சொல்லியிருக்காரு கீழ்படி. ரொம்ப எளிமையாக ஏற்றுக்கொண்டார். பல சம்பவங்களை நான் அப்படி சொல்ல முடியும். ஒரு முறை ஒருவர் என்னோடு பேசி கொண்டிருக்கும்போது, நீங்கள்லாம் ஞானஸ்தானம் ஞானஸ்தானங்கிறீங்களே, அந்த கல்லை ஞானஸ்தானம் எடுத்தேன். நீங்கள் எவ்வளோ உங்கள்கிட்ட மற்ற கேட்கும்போது நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். அன்பாக உங்கள் விசுவாசத்தை பற்றி கேட்க இடத்துல எல்லா சாந்தத்தோடும் பதில் சொல்லுங்கள். அவர் கேட்டார், அந்த கல்லை ஞானஸ்தானம் எடுத்துட்டான்னு. நான் சொன்னேன், எங்க கஷ்டப்பட்டு மலை ஏறி அந்த கொல்கதாக மலை ஏறி போய் பார்க்குறீங்க, மூணு பேர் தொங்குறான், இயேசு நடுவில் ரெண்டு கல்லர்கள் ரெண்டு பக்கத்துலேயும் தொங்குறாங்க. அங்கே போன நீங்கள் இயேசுவை பார்த்து, வா இயேசுவே ஞானஸ்தானம் எடுத்துட்டார், நானும் ஞானஸ்தானம் எடுக்கிறேன் அப்படின்னா கேட்க நல்லா இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போன பிறகு அந்த கல்னு ஞானஸ்தானம் எடுக்காமல் எப்படியோ ஒரு லூப் லைனில் போயிட்டானே, நானும் அதே மாதிரி போயிடட்டுமா. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏன்னா எனத்தோடு தான் சேரும்பாங்க. சிலர் புத்தி எப்படி, இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார், நான் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை காட்டிலும் அந்த கல்லை எப்படியோ லூப் லைனில் போயிட்டான், நானும் அதே மாதிரி ஞானஸ்தானம் எடுக்காமல் போயிடட்டுமா. அவனை பல்லவத்தை சேர்த்துக்கிட்டார, என்ன சேர்த்துக்க மாட்டாரா? மறையியல் படி தியாலஜி படி அந்த கல்லை அன்றைக்கு பாதாளத்தில் இறங்கினான், இயேசுவும் பாதாளத்தில் இறங்கினார். பாதாளத்தில் சிறையாக இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் மீட்டு கொண்டு இயேசு பரலோகத்துக்கு போயிட்டார். இப்போ கள்ளம் போன இடத்துக்கு போனால் பாதாளத்துக்கு தான் போகணும், ஆனால் இப்போ அவனை மீட்க இயேசு வரமாட்டார். பாவம் முடிவு, கள்ளம் போன கள்ளம் போனான்னு சொல்லி பாவம் நரகத்தில் போய் மாட்டிக்கும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசம் உள்ளவர்களாகி அவருடைய சீஷராக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இயேசுவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பழைய வாழ்க்கைக்கு ஒரு முழுக்கு போட்டு இயேசுவின் நாமத்தில் ஒரு புது வாழ்க்கையே தொடங்குங்க. இது ரெண்டாவது வாரமாக நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்ல என்னால் நிறுத்த முடியல. நீங்களும் போய் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. பிரியமானவர்களை, இந்த செய்தி உங்களுடைய ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும், உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர்களாக கொண்டு வர பிரயோஜனமாக இருக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக, சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ராமேஸ்வரத்துக்கு ஒரு பொது கன்வென்ஷனுக்காக பொதுக்கூட்டத்துக்காக போயிருந்தேன். திறந்த வெளி கூட்டம், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் டியூப் லைட், அங்கே உள்ள ரயில்வே மைதானத்தில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. முதல் நாள் நான் சொன்னேன், இப்படி இருக்க ராமபிரானுடைய புனித பாதங்கள் பட்டதாக வரலாற்றில் சொல்லப்படுகிற இந்த ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்க ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லி ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, ராமர் ராவணனை கொல்ல வகை தேடுறார், அவரால் முடியலை. ராவனுடைய தம்பி உதவியினால் தந்திரமாய் ராவணனை கொன்றுறாரு. ஆனால் ராமர் ரொம்ப நல்லவர், அவருடைய மனசு வந்து செய்த தவறு நிமித்தமாக ரொம்ப அடித்து கொள்ளுகிறது. அவர் தம்முடைய பாரத மண்ணில் கால் வைக்கும்போது பிரியமல்ல இந்த பாவ உணர்வோடு அவர் வராமல் இருப்பதற்காக தன்னுடைய வில்லை உடைத்து போடுகிறார். அந்த இடம் தான் தனுஷ்கோடி. வில்லை உடைத்து போட்டாலும் அவருக்கு மனதில் ஒரு திருப்தி இல்லை. அதனால் ராமேஸ்வரத்தில் ஒரு தடவையில் 12 தடவை அவர் மூழ்கி எழும்புகிறார் அந்த பாவம் போக வேண்டும் என்று சொல்லி. அவர் அவ்வளோ ஒரு நல்ல எண்ணம் இருந்தது, பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ராமர் விரும்பினார். பிரியமானவர்களே,
இது இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒருவேளை 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவமாக இருக்கலாம். அன்றைக்கு ஒருவேளை அவருடைய பாவ மன்னிப்புக்கு இப்படி ஒரு வழி இருக்கென்றால் இயேசுவின் நாமத்தில் அவர் முழுகி இருப்பார். அதனால தான் 12 இடங்களில் முழுகியாது தன்னுடைய பாவம் போகுமா என்று பார்க்கிறார். இன்றைக்கு சில ராமேஸ்வரத்தில் முங்கினவங்க காசியில் முழுக போவீங்க, காசியில் முழுகிறவங்க ராமேஸ்வரத்தில் முழுக போவீங்க. அந்த தத்துவம் என்னவென்றால், ராமேஸ்வரத்தில் முழுகினாலும் முழுமையான மீட்பு கிடைக்காது, நீங்கள் காசியில் முழுகினாலும் முழுமையான மீட்பு கிடைக்காது என்பது தான் அதனுடைய தத்துவம். ஒருவேளை அதை உணர்ந்தவர்கள் உண்டான இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரசங்கம் பண்ணேன். பிரியமானவர்களை, திருமுழுக்கு என்பது பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு இயேசுவின் நாமத்தில் ஒரு புது வாழ்க்கையே தொடங்குவது. அவ்வளவு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக அதில் கீழ்ப்படுகிறது. நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படுகிறதுல எவ்வளவு அர்ஜென்சி காட்டுறீர்களோ அவ்வளவா நீங்கள் கர்த்தரை மதிக்கிறீர்கள் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, ஒரு சின்ன உதாரணமாக இதை சொல்கிறேன். திரும்பவும் சொல்லி நீங்கள் மற்றவர்களுக்கு இதை சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே பொதுவாக ஞானஸ்நானம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகள் யாராவது இருப்பீர்களானாலும் கர்த்தர் கீழ்ப்படுங்க. பிரியமல்ல, வேதத்தில் நமக்காக தான் எழுதியிருக்கு. அந்த காந்தேகிய மந்திரி போகிற வழியில் தானே ஞானஸ்நானம் பெற்றான். அந்த சிறைச்சாலை அதிபதி அன்று ராத்திரி தானே ஞானஸ்நானம் பெற்றான். அந்த பெந்தகோஸ்த நாளில் எருசலேமில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைய தினமே ஞானஸ்நானம் பெற்றார். கொர்நேலி வீட்டாரை பற்றி சொல்லியிருக்கும், தாமதமின்றி என்றிருக்கும். பவுலை பற்றி சொல்லும்போது பவுல் உடனே எழுந்து ஞானஸ்நானம் பெற்றான் என்று இருக்கும். ஞானஸ்நானத்துக்காக நாள் குறிக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாரானால் கீழ்ப்படுங்க. நாளை என்பது நம்முடையதல்ல, இன்றைக்கு நம்முடையது. இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம், நாளை என்பது நம்முடைய கரத்தில் இல்லை. பிரியமானவர்கள், அப்போ நம்ம விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவியானால் நம்முடைய சரீரத்துக்குள்ளே வர வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நம்ம இயங்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் என்று விசுவாசிப்பதல்ல. பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டான். கொர்நேலு பேதுரு வந்து பிரசங்கிக்கும்போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டான். பவுல் அந்த தோல் பதனிடுகிற சீமோனுடைய வீட்டில் அனனியா ஜெபிக்கும்போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார். எங்கே எப்போ எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்றெல்லாம் இருக்கிறது. நானாக மனதில் யோசிக்கிறேன் என்றல்ல. 1900 பிரியமானவர்களே, 72 அக்டோபர் மாதம் 28 ஆவடியில் பாஸ்டர் சுந்தரமையா சாம் சுந்தரமையா நடத்திய கூட்டத்தில் நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன். சிறுவயதில் சண்டே ஸ்கூல் போயிருக்கிறேன், பிபிஎஸ் எடுத்திருக்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுவேன், ஜெபம் பண்ணுவேன், அதனால் நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன் என்ற எண்ணம் அல்ல. நம்ம எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது இயேசுவினுடைய கட்டளை. நீங்கள் கிறிஸ்துவிலே அன்பாக இருந்தால் கிறிஸ்துவினுடைய கட்டளைகளை கை கொள்வீர்கள். பேசிக்காக அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதில் இணையாக நான் சொன்னது, மனம் திரும்பி இயேசுவை தேவன் என்று விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே திருமுழுக்கு எடுத்து பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இதன் தொடர்ச்சியாக 2 கட்டளை பார்ப்போம். பிரியமானவர்களே, மத்தேயு 4:17 தான் இயேசு பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். பிரசங்கத்தை ஆரம்பிக்கும்போது, தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது இயேசு சொல்லுகிறார், மனந்திரும்பி, மனந்திரும்புங்கள். ஒரு கமாண்ட்மெண்ட். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. 19 இயேசு கிறிஸ்து சொல்கிற, என் பின்னே வாருங்கள், என்னை பின்பற்றுங்கள், என் பின்னே வாருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஃபாலோயிங் ஜீசஸ், இதுதான் நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப்பில் நான் 2 கமாண்ட்மெண்ட்டாக எடுக்கிறேன். தௌ ஷால் ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், தௌ ஷால்ட் ஃபாலோ ஜீசஸ், இயேசுவை பின்பற்றுங்கள். பிரியமில்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேறு ஒன்றும் இல்லை.
இயேசுவை பின்பற்றுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு அன்றைக்கு பேதுருவை அழைக்கும்போது மாத்திரம் என்னை பின்பற்றிவா என்று சொல்லலை. நீங்கள் வாசித்து பாருங்கள் மார்க் 8:34. மார்க் 8:34, பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்திலே அழைத்து, வெறும் சீஷர்களை பார்த்து பேதுருவை பார்த்து என்னை பின்பற்றிவா என்று சொல்லலை, ஜனங்களையும் சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், பின்னாலேயே வர விரும்புகிறான், என் கூட்டத்திலே வர விரும்புகிறான், ஒருவன் என்னை பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து, தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். சும்மா என் கூட இந்த கூட்டத்தோட கூட்டமாக நீ வர விரும்பினால் உன்னை நீ முதலாவது வெறுத்து ஓ சிலுவையை எடுத்துக்கிட்டு என் பின்னால் வாப்பா, என்னை பின்பற்றுப்பா அப்படின்னு சொன்னார். ஏதோ சீஷரிடத்திலும் தம்மிடத்தில் வந்த மக்களிடத்திலும் மாத்திரமல்ல, மார்க் 10:21 ஒரு ஐஸ்வர்யவான் அவரிடத்துல வந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள என்ன பண்ணணுங்கிறார். கற்பனைகள் எல்லாம் கைக்குள், அதாவது தேவனிடத்தில் அன்பாயிரு, பெருநிடத்தில் அன்பாயிரு, இது பிதாவுடைய கற்பனை, இது பிதாவுடைய கற்பனை. அவன் சொல்கிறான் நான் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே செஞ்சுட்டு வரேன் அப்படிங்கிறான். அப்படியாப்பா சரி, இப்போ இயேசுடைய கற்பனை வருகிறது. அப்படியானா உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுட்டு நீ என்னை பின்பற்று அப்படின்னார். அவர் ரொம்ப ஐஸ்வர்யவனாக இருந்தபடியினால பிதாவின் கற்பனையை ஏற்றுக்கொண்டான், இயேசுவின் கற்பனையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அப்போ ரெண்டுக்கும் வேறுபாடு வருது. அங்கே பிதாவின் கற்பனையை கை கொண்டேன் என்று சொன்னான், அவனால் இயேசுவை பின்பற்ற முடியவில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த பின்பற்றிவா பின்பற்றிவா என்று இயேசு சொல்கிறார. அவர் பயன்படுத்தின கிரேக்க சொல்லினுடைய பொருள் இன்றைக்கு என்னை பின்பற்று, பின்பற்று என்ற நல்ல தமிழ் சொல்லினுடைய பொருள் தத்துவ ரீதியாக பி இன் த சேம் வே வித் மீ. வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்க, பி இன் த சேம் வே வித் மீ, என்னோடு கூட இதே வழியில் இரு. என்னை பின்பற்றிவா என்னை பின்பற்றிவா என்றால் அந்த சொல்லினுடைய பத விளக்கம் பி இன் த சேம் வே, நான் போகிற இதே வழியில் என் கூட இரு. நான் வந்து இப்போது தம்பி ஜேம்ஸ் என்னை பின்பற்றி வர்றார், நான் வேறு ரூட்டில் போகிறேன், அவர் வேறு ரூட்டில் போனால் எப்படி என்னை பின்பற்ற முடியும்? என் பின்னால் வாப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போகிற இதே ரூட்டில் வா, என் கூட வா, இந்த சேம் வே வித் மீ. அதான் தத்துவ ரீதியாக அந்த சொல்லினுடைய பத விளக்கம். பிரியமானவர்களே, நடைமுறையில் இமிட்டேட் மீ, என்ன காப்பி அடி, என்னை பின்பற்றி வா என்று சொன்னால் என்ன காப்பி அடி? எந்த சந்தலெல்லாம் திரும்பணும்னா அந்த சந்தில் தரு, நான் எந்த ரோட்டில் போகிறேன்னா அந்த ரோட்டில் போ, என்ன ஃபாலோ பண்ணு, என்ன காப்பி அடி அப்படின்னு அர்த்தம். எப்படி காப்பி அடிக்கணும்? ஈ அடித்தாங்க காப்பி அப்படிமா, ஈ அடித்தாங்க காப்பின்னு எத்தனை பேர் தெரியும், என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஈ அடித்தாங்க காப்பின்னா தெரியும் கை என்ன பார்த்து, ஈ அடித்தாங்க காப்பி. அதே ஒருத்தன் பக்கத்தில் இருக்கான பார்த்து பார்த்து எழுதிட்டு இருந்தேன் நான் பரிச்சையில், நான் ஜேம்ஸை பார்த்து பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கேன். ஜேம்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கும்போது அவன் பேப்பரில் ஒரு ஈ வந்து உட்காந்துருச்சு, உடனே எழுதின ஸ்பீடில் ஒரு அடி அடித்தான், அந்த ஈ செத்து போச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேய் அவன் ஒரு ஈ அடித்தான் அந்த இடத்துலன்னு சொல்லி நான் ஒரு ஈயை தேடுறேன், ஏன் நான் ஈ அடிக்கணும், அவனை மாதிரியே காப்பி பண்ணும்ல, அதுக்கு தான் பேர் ஈ அடித்தான் காப்பின்னு வந்துச்சான். அவன் ஈ அடித்தா நானும் நேரத்தில் ஈ அடிக்கணும்.
அப்படி இயேசுவை காப்பி பண்ணணும், அப்படி இயேசுவை பின்பற்ற வேண்டும். வழக்கத்தில் இந்த சொல்லினுடைய பொருள் இமிட்டேட். இந்த பிள்ளைகள்லாம் ஃபாலோ த லீடர்னு ஒரு கேம் விளையாடுவாங்க, தமிழில் வேறு பேர் இருக்கான்னு தெரியல. பிள்ளைங்கள்லாம் வட்டமாக உட்காந்துக்குவாங்க, அதில் ஒருத்தரை லீடர் ஆக்கிடுவாங்க. ஒரு பிள்ளை வெளியே இருந்து வந்து இந்த குரூப்பில் லீடர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த லீட் பண்ணுறவங்க காதை சொரிஞ்சாங்கன்னா எல்லோரும் காதை சொறிவாங்க. அப்புறம் அந்த லீட் பண்ணுற ஆள் முகத்தை தொடச்சா எல்லோரும் முகத்தை தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த லீட் பண்ணுற ஆள் தொடையில் தட்ட ஆரம்பித்தா எல்லாரும் தொடையில் தட்டுவாங்க. யாரா லீட் பண்ணுறா, இந்த கூட்டம் முழுசும் யாரை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அந்த விளையாட்டு. அதான் ஃபாலோ த லீடர், அதான் ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட். என்னை பின்பற்றிவா, என்னை பின்பற்றிவா என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம இயேசுவை முன்னால் நடக்க விட்டு நம்ம பின்னால் எப்படி போக முடியும்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேறு ஒன்றும் இல்லைங்க, இயேசுவை இமிட்டேட் பண்ணுறது தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த சூழ்நிலையில் இயேசு இருந்தால் எப்படி நடந்து கொள்வார், அப்படி நாம் நடந்து கொள்வோமானால் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். அவர் காதை சொறிஞ்சால் நம்ம காதை சொறிகிறோம், அவர் தலையை சொறிஞ்சால் நம்ம தலையை சொறிகிறோம், அவர் மௌனமாக இருப்பாரானால் நாம் மௌனமாக இருக்கிறோம், அந்த சூழ்நிலையை வாய் திறப்பாரானால் நாம் வாய் திறக்கிறோம். இயேசு எப்படி நடந்து கொள்வாரோ அப்படி நடந்து கொள்ளுகிறோம். பிரியமானால் இயேசுவை இமிட்டேட் பண்ணுகிறதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதில் பெரிய ஒரு மதமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த இயேசுவை நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா உலகத்தில் யாரை ஃபாலோ பண்ண முடியும்? ஒரு நாள் வேறு மதத்தை சேர்ந்த ஒரு தாயார், ரொம்ப அன்பானவங்க, அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க பிள்ளை இந்த மாதிரி ஜபத்துக்கெல்லாம் வருவான், அவங்களுக்கு அது அவ்வளோ பிடிக்காது. நான் சொன்னேன், உங்கள் பையன் இயேசுவை பின்பற்ற விரும்பலைன்னா நீங்கள் வணங்குற எந்த தெய்வத்தை உங்கள் பையன் பின்பற்றலாம் என்று கேட்டேன். நீங்கள் வணங்குகிற எந்த தெய்வத்தை உங்கள் பையன் பின்பற்றலாம், இயேசுவை பின்பற்ற வேண்டாம் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் வணங்குகிற வேறு எந்த தெய்வத்தை பின்பற்ற முடியும் என்று கேட்டேன். அவங்க தெய்வமாக வணங்குவார்கள், ஆனால் அந்த தெய்வத்தை தன்னுடைய கணவன் பின்பற்ற வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒரு நாள் நம்முடைய விசுவாசி அவங்களோடு கூட அரசாங்கத்தில் பணி செய்கிற ஒரு பெரிய வழக்கறிஞரை கூட்டிக் கொண்டு வந்திருந்தார், ஹைகோர்ட் லாயர் என்று நினைக்கிறேன். அவருடைய பிரச்சனை, அவருடைய குழந்தையில் அவருடைய கணவன் இப்போது இன்னொரு பெண்ணை திருமணம் செய்ய போகிறான். வேதனையோடு ஜெபிக்க வந்திருந்தார். இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டேன், விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். அவரை உங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டேன். வழக்கறிஞர் அவர்கள், வழக்குரைஞர் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில், தெய்வமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டேன். இல்லை, எங்களுக்கு வேறு தெய்வம் இருக்கிறது என்று சொன்னார். உங்கள் தெய்வம் யார் என்று சொன்னேன். நாங்கள் வணங்குகிற தெய்வத்தின் பெயரை சொன்னார். நான் சொன்னேன், அந்த தெய்வத்தை வணங்கும் போது ஏன் உங்கள் கணவனை வணங்கக்கூடாது? அந்த தெய்வத்துக்கே ஒரு மனைவி இருக்கும்போது அவர் இன்னொரு மனைவியும் ஏற்று திருமணம் செய்து கொள்ளுகிறாரு, அப்படியானால் நீங்கள் ஏன் உங்கள் கணவன் ஏன் இன்னொரு மனைவியை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, உங்கள் கணவனே எங்கள் வணங்கலாமே என்றேன். அப்போ அந்த கணவன் வந்து அந்த தெய்வத்தை வணங்குவதில் அவர்களுக்கு ஆட்சேபனை கிடையாது, அந்த தெய்வத்தை பின்பற்ற அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். புரியுதா உங்களுக்கு நடந்த சம்பவம்? பிரியமானவர்களை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதை போல நம்ம வேறு யாரையும் பின்பற்ற முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம இயேசுவை இமிட்டேட் பண்ண முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேறு ஒன்றுமே இல்லைங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள், அந்த வழியை விட்டு நம்ம திருந்திட்டோம், மாறிட்டோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை இமிட்டேட் பண்ணுறோம். பிரியமான, அதுக்கு என்ன செய்யணும்? டினை யுவர் செல்ஃப், தன்னைத்தானே வெறுத்து. தன்னைத்தானே வெறுத்து என்று சொன்னால் என்னென்ன எப்படி வெறுக்க முடியும்? தமிழ் மொழிபெயர்ப்பில் வெறுத்து என்று சொல்லியிருக்கிற வெறுத்து அல்ல, டினை பண்ணி, நோ சொல்லி, எனக்கு முதலிடம் அல்ல, என்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு முதலிடம் அல்ல. என்னுடைய விருப்பே இப்போது எப்படி மாறிட்டு தேவ சித்தம்னு மாறிடுச்சு. டினை யுவர் செல், என்னை வெறுத்து என்று சொன்னால் ஹேட் யுவர் செல்ஃப் என்றால், தகப்பனின் தாயும் வெறுத்து அப்படின்னா தகப்பனின் தாயும் ஹேட் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. தெய்வனை விட இறைவனை விட அப்பா அம்மாவை முதல்ல வைக்க முடியாது.
பிரியமானில் உறவினை பின்பற்ற விரும்பினா தகப்பனையாவது தாயாவது விட்டால் தான் இறைவனுக்கு தொண்டு செய்ய முடியும். அதனால் எங்கள் அப்பா அம்மாவை நான் விட்டுட்டு ஆண்டவரை தொண்டு செய்ய போகிறேன்னா அதெல்லாம் மாயமாலும். முதல்ல இரக்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. இரக்கத்தை இரக்கம் என்னதென்று அறிந்து கொள்ளுங்கள்னு இயேசு சொல்கிற. பலியை காட்டிலும் இரக்கம் பெருசு. வயதான அப்பா அம்மாவை பார்க்குறத காட்டிலும் ஊழியம் பெருசாக முடியுமா? இரக்கம் இல்லையா? கொறுப்பாங்கிற ஒரு காணிக்கையை செலுத்திட்டு அந்த காலத்தில் கோயிலில் கொண்டு விட்டுருவாங்களாம். இதை தான் இயேசு சாடினார். கொறுப்பான்னு ஒரு காணிக்கை கொடுத்து கோயிலில் பார்த்துக்கோங்க, இந்த சில வேலைகளில் இந்த மாடுகளெல்லாம் கொண்டு போய் இந்த மாதிரி எங்கேயா விட்டுருவாங்க, இந்த மாடு அடிக்க இஷ்டம் இல்லாமல் வயசான காலத்தில். அதுமாதிரி அப்பா அம்மாவை கோயிலில் பார்த்துக்கொட்டோம் அப்படின்னு கோயிலுக்கு ஒரு காணிக்கை கொடுத்துட்டா இவங்க திருப்தி ஆகிட்டாங்களா? இவங்க பிரமாணம் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாகங்கிற பிரமாணத்திலேருந்து விடுதலை கிடச்சிருச்சு. அதுக்கு தான் இயேசு சாட்டினார், உங்களுக்கு இரக்கம்னா என்னென்னு தெரியலையான்னு கேட்டார். இரக்கம்னா என்னன்னு தெரியலையான்னார். பிரியமான பெத்த தாயும் தகப்பனையும் விசாரிக்க முடியல, நான் போய் ஊரில் உள்ளவங்களை விசாரிக்க போகிறேன்னு அது பேர் ஊழியம்மா, அது அட்டு ஊழியம். பைபிளில் சொல்லியிருக்குங்க, தகப்பனையும் தாயும் விட்டுறணுமா? அதே வசனத்தில் தான் பொண்டாட்டியும் விட சொல்லியிருக்கு. பிற பொண்டாட்டியை கூட்டு போனால் சொல்லியிருக்கு. சரி, நான் பொண்டாட்டியும் விட்டு போயிடறேன், அங்கே போய் வேறு ஏதாவது நான் ஊழியம் செஞ்சுக்கிறேன் மற்ற பெண்களுக்கு. அந்த வசனத்தில் தான் ஜீவனையும் விடாட்டான்ற. அப்போ உசுரையும் விட்டுட்டு போகணும், அப்பா அம்மாவை மாத்திரம் விட்டா போதுமா? மனைவியை மாத்திரம் விட்டா போதுமா? அதே வசனத்தில் தானே ஜீவனையும் விடாட்டான் இருக்கு. அப்போ ஜீவனையும் விடணுமில்ல? பிரியமானவர்களே, அங்கே வந்து விட்டுட்டு போங்க என்று சொன்னால் பெற்றோரை கவனிக்காதீங்க, பிள்ளைகளை கவனிக்காதீங்க, மனைவியை கவனிக்காதீங்க, ஏதோ இந்த வந்து இங்கே என்ன இந்த இது நம்ம இந்த மார்வாரி சங்கத்திலெல்லாம் கொண்டு போய் இந்த மாடை விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க சாகிற வரைக்கும் இந்த மாட்டுக்கு எதாவது புல்லு கில்லு போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி எங்கேயாவது கொண்டு அப்பா அம்மா விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு ஜாலியாக போகிறேங்கிறது கிறிஸ்தவ ஊழியம் கிடையாது. பிரியமானவர்களே, இதை நான் கற்றுக்கொண்டது ரட்சிக்கப்பட்ட புதிதில். நான் இருந்த சபையில் ஒரு அருமையான ஐயா, அவங்க வந்து வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு தனியாக ஊழியத்துக்குன்னு பிரிஞ்சு வந்து ஒரு தியாக ஊழியமாக செய்துக்கிட்டு இருக்காங்க. அது எல்லோரும் பாராட்டுற ஒரு நாள். அது ஒரு நாங்கள் அங்கேயே தங்கியிருக்கிறேன். காலையிலேயே ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எல்லாம் எழுப்பி ஊழியத்துக்கு தெரு பிரசங்கம் போவோம், டான் ப்ரேயர் அதிகாலை ஜபத்து ஊழியத்துக்கு போவோம். அதனால் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நைட்டில் போய் அங்கே தங்கிட்டேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவருடைய பையனுக்கு பிறந்த நாள், அவருடைய பையனுக்கு பிறந்த நாள். பிரியமால பையன் ஜெபிக்க வந்திருக்கிறான், அப்பாட்ட ஜெபிக்கணும்னு வந்திருக்கான். இவர், நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், என் பையனெல்லாம் நான் ஜெபிக்க மாட்டேன், என் பையனை நான் பார்க்க மாட்டேன், அதெல்லாம் வேண்டாம் நான் வந்துட்டேங்கிறாரு. அன்றைக்கு வேதனைப்பட்டேன். என்னுடைய 22 வயதில் ஏதோ ஒரு பையனுக்கு ஜெபிக்கிற மாதிரி இவர் ஜெபிச்சா என்ன? ஏதோ ஒரு பையனுக்கு ஜெபிக்கிற மாதிரி ஒரு பையன் பிறந்த நாளுக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிறான். ஏதோ ஒரு பையனுக்கு ஜெபிக்கிற தன் பெத்த பையனுக்கு ஜெபிக்கக்கூடாதா? இதே ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளை விடு குடும்பத்தை விடுன்னு சொல்லி. அன்றைக்கு வேதனைப்பட்டேன். சில ஆண்டுகள் கழித்து ஒரு முறை கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிற ஒரு பெரிய ஊழியக்கர், பெரிய பரிசுத்தவன், வயதில் மிக மூத்தவன், அவருடைய மனைவி படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. ஏன்னா தம்பி ஜெபம் பண்ணுங்க, எனக்கு 27 வயசு இருக்கும், அப்போ 27-28 வயசு இருக்கும், தம்பி ஜெபம் பண்ணுங்கன்னார். அந்த அம்மா படுத்திருந்த அறைக்குள்ளே எல்லுமும் தோலுமா கட்டிலோடு கட்டிலாக படுத்திருக்கிறாங்க. அந்த அம்மா படுத்திருந்த அறைக்குள்ளே நான் ஜெபிக்க போகிறேன். பாஸ்டர் உள்ளே வரல, வெளியே நிற்கிறார். பிரியமல்ல, அப்போ நான் கேள்விப்பட்டேன், அந்த பாஸ்டர் பிரதிஷ்டை அவர் மனைவி இருக்கிற அறைக்குள்ளே போக மாட்டார். எங்க மனைவியை நீ விட்டுட்ட சரியா? ஒரு சுகமில்லாத ஸ்திரீ உன் சபைக்கு வர்றாங்க, உன்ட ஜெபிச்சுக்கிறாங்க, உன் பிரசங்கத்தை கேட்குறாங்க, உன் சபையில் மெம்பர்ஷிப் இருக்குது, அந்த அம்மா படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ண முடியல. மனைவியை தொட்டு ஜெபம் பண்ண பாவம், மற்ற ஸ்திரீகளை தொட்டு ஜெபம் பண்ண ஊழியம், வெக்க கேடுது. மனைவியோட வாழ்ந்துட்டா பாவம், மற்ற விசுவாச மற்ற பெண்களை தொட்டு ஜெபம் பண்ண பரிசுத்தமா? பிரியமானவர்களே, இறக்கம் என்ன என்பதை கற்றுக்கொள்ளுங்க. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் இருப்பானால் அவன் அவ்விசுவாசியிலும் கேடு கட்டவன் என்று என் வேதம் சொல்லுகிறது. அப்போ இங்கே டினை யுவர் செல்ஃப்னா நீ உன்னை சூசைட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பா அம்மாவை அனாதையாக விட்டுறணும்,
மனைவி பிள்ளாட்டியை கவனிக்க வேண்டாம் என்றால் இதை நான் ஏசியில் இருக்கும்போதே பேசினேன். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்க அறியாது இருந்தால் அவன் அவிஸ்வாசியை விட கேடு கட்டவன் என்று சொன்னேன். அதே நேரத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் அம்மா மரணப்படுக்கையில் இருக்கும்போது நான் சேலத்தில் ஒரு கன்வென்ஷனில் பேசணும், இன்னும் ஒரு சில மணி நேரம் என்று டாக்டர் சொல்லியிருக்கிறார். அதுக்குரிய பொறுப்பை என் மனைவிட்ட சொல்லிட்டு, செய்ய வேண்டிய காரியங்களை பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு, ஏதோ ஒரு மானசீகம் எங்கள் அம்மா பக்கத்தில் போய் நின்று ஜெபம் பண்ணி முத்தம் கொடுத்துட்டு, அம்மா ஒருவேளை இந்த பூலோகத்தில் பார்க்கலன்னா பரலோகத்தில் பார்ப்போமான்னு சொல்லிட்டு போனோம். எங்கள் வீட்டில் ஃபோன் உண்டு, நான் போயிருந்த சபையில் ஃபோன் உண்டு. மூன்று நாள் கூட்டம் முடித்து விட்டு என் மனைவிக்கு ஃபோன் பண்ணாமா அப்படி இருக்காங்க. கத்தர் கிருபை அவர்களை ஜீவனோடு வந்து பார்க்க கத்தர் கிருபை சந்தா. என் தகப்பனாருடைய பிணத்தை வீட்டில் போட்டுட்டு தான் இங்கே வந்து நான் ஆராதனையை நடத்தினேன். அதனால் என் தகப்பனாரை கவனியாமல் இல்லை, என் பெற்றோரை கனம் பண்ணாமல் இல்லை. எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கிய ரெண்டு பேரும் தங்களுடைய ஓட்டத்தை எங்களுடைய வீட்டிலே ஓடி முடிக்க கத்தர் கிருபை செய்தார். என் பெற்றோரை கனம் பண்ணேன், என் மனைவியை நேசித்தேன், நேசிக்கிறேன். என் மனைவியை மரணப்படுக்கையில் போட்டுட்டு நான் வேலை பார்க்கும்போது பெரியபாளையத்தில் பிரசங்கம் பண்ண போயிருக்கிறேன். அப்படி ஆனால் கடவுளை முதலாக வைப்பது என்ன என்று தெரியும், குடும்பத்தை விசாரிப்பதும் என்ன என்று தெரியும், குடும்பத்தை விட்டு போவது, தகப்பனையும் தாயும் விட்டுட்டு போவது, மனைவியை விட்டுட்டு போவது, பிரியமானவர்கள் மனைவிக்காக ஜெபிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற பிரதிஷ்டையெல்லாம் நான் ஊழியமாக நினைப்பதில்லை. மற்ற பெண்களுக்கு ஜெபிப்பேன், மனைவிக்கு ஜெபிக்க மாட்டேன் என்பது ஒரு பெரிய பரிசுத்தம் என்று எனக்கு தோன்றவில்லை. உடன் பிறந்தவர்களை கவனிக்க மாட்டேன், ஊரில் உள்ளவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்வேன் என்பது ஊழியம் என்றே நான் நினைப்பதில்லை. பிரியமானவர்களே, டினை யுவர் செல்ஃப் என்று சொல்லுவது ஒன்றை முதலாவது வைக்காது, கர்த்தரை முதலாவது வை, இயேசு வாழ்க்கையில் முதலாவது வை. இயேசு வாழ்க்கையில் முதலாவது வைத்துக்கொண்டு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, அது என்ன ஏன் சிலுவை எடுத்துக்கொண்டு, ஏதோ ஒரு சிலுவை சுமக்கணும் பாடு சுமக்கணுங்கிறதெல்லாம் அங்கே இயேசு சொல்லலை. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ரொம்ப நாள் இதை பற்றி யோசித்தேன். ஒரு நாள் நானும் சுந்தரையாவெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு என்னை கூப்பிட்டு போகிறார். நான் சுந்தரையா கூட போகும்போது நல்ல நினைவு இருக்குது, இந்த பெட்ரோல் பங்க், இந்த அபிராமி தேட்டருக்கு எதிராக இருக்க பெட்ரோல் பங்க் கெல்லு, அந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடும்போது ஐயாட்ட கேட்டேன், ஐயா பக்கத்தில் பின்னால் உட்காந்துருக்கேன், ஏசு சொன்னார் அவன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றிவான்னு சொன்னார், எதுக்காக சிலுவை எடுத்துகிட்டு பின்பற்றணும்னு கேட்டேன். ஏன்ட்டு நிறைய பேர் சந்தேகம் கேட்குறீங்க, அது மாதிரி நான் ஐயாட்ட கேட்டேன். கேட்டது தான் ஐயா ஒரு வார்த்தை பேசலை, இப்படி முன்னு உட்காந்துருந்தார். அம்பத்தூர் பக்கமாக போகிறோம், ஏண்டா இவர்கிட்ட இது காலங்க காலையில், அது வேறு திருநீண்டவர் எங்கேயோ ஒரு வீட்டு திருநீண்டவரில் தான் நினைக்கிற வீடு பிரதிஷ்டைக்காக போகிறோம் காலையில், ஏண்டா இவற்றை கேட்டோன்னு ஆகிப்போச்சு, மனுஷன் உம்முன்னு உட்காந்துருக்கார். நானும் வெளியே சன்னல் வழியாக வெளியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன், கழுத்து வலிக்கிற மாதிரி, என்ன பண்ணேன்னு தெரில. ஏதோ ரொம்ப பேச மாட்டோம், ஒரு வார்த்தை பேசுவார், ரெண்டு வார்த்தை பேசுவார், ஏதாவது கேட்பார், விசாரிப்பார். கெல்லிஸில் உம்முன்னு உட்காந்த மனுஷன் அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போயிட்டோம், உம்முன்னு இருந்தார். அப்படி அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்டை தாடும்போது, தம்பி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னார். நான் அதுக்குள்ளே கேட்டதையே மறந்து போயிட்டேன். பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னது யான்னு இந்த சிலுவையை பற்றி கேட்டீங்களேன்னு. இல்லையா நான், இல்லை இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை அந்த காலத்தில் ஒருத்தன் சிலுவை எடுத்துக்கொண்டு போனோம்னா அந்த சிலுவையில் அவனை அரைவாங்க. இப்போ நம்ம சிலுவையை தூக்கிட்டு போனோம்னா நம்ம சிலுவையில் அரையப்படணும், அதுதானே வேறு ஒன்றும் இல்லையா அப்படின்னு. எனக்கும் அப்படித்தான் தோன்றுதுனர் மனுஷன். கெல்லிஸ்லேருந்து அம்பத்தூர் வரைக்கும் அதை யோசிச்சுட்டு வந்த இந்த பொடியங்கிட்ட கேள்வி, அப்போ பொடியன் இந்த பொடியங்கிட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காக எல்லாம் பரிசுத்தவான்கள் அவங்க. எதையோ ஒன்று சொல்லியிருக்கலாம், இல்லை தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம், அவ்வளவு யோசிச்சுட்டு வந்தார். அப்போ எதற்காக உன் சிலுவையை தூக்குறோன்னு சொன்னால்
அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு, உங்கள் சிலுவையில். அப்போ சிலுவையில் அறையப்படுறது என்றால் வெறுமனே பாடுகளை சுமப்பது என்றல்ல, அந்த ஐ, அந்த நான் என்று நான் அறிந்திருப்பது இன்ஆக்டிவ் ஆகணும், நான் அறையப்படணும். அதனால தான் பவுல் பின்னால் சொல்கிறார், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பிரியமானவர்களே, கிரேக்கத்தில் ஐயாம் என்று சொல்கிறது ரொம்ப பெருமையை காட்டும். யூதர்கள் ஐயாம் என்ற சொல்லை பயன்படுத்தவே மாட்டாங்க, ஏனென்றால் அது தெய்வத்துக்குரியதுன்னு விட்டுருவாங்க. இன்றைக்கி நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் கேரணம் ஐயாம் ஐயாம் ஐயாம். அப்போ நான் என்னை வெறுத்து, அந்த ஐயாம்ங்கிறத வெறுத்து அந்த ஐயாமை இன்ஆக்டிவ் ஆக்கிடணும், அந்த ஐயாமை இன்ஆக்டிவ் ஆக்கிடணும். நான் என்று நான் அறிந்திருப்பதை இன்ஆக்டிவ் ஆக்கிறேன், அப்போ தான் இயேசுவை பின்பற்ற முடியும். இல்லைன்னா இயேசுவை பின்பற்றுவது, நான் இருக்கிற வரைக்கும் என்னால் இயேசுவை பின்பற்ற முடியாது. நான் என்ற ஒரு சுயம் எனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நான் இயேசுவை பின்பற்றவே முடியாது. நான் என்பது நான் மரித்தால்தான், நான் என்பது கையும் காலும் சிலுவையில் அறையப்பட்டால்தான், நான் என்பது எனக்குள்ளே இன்ஆக்டிவ் ஆனது. நான் பாஸ்டர், நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், நான் இந்த ஊரை சேர்ந்தவன், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், என்னுடைய மொழி இது, அது சாகாது, அதை மறக்க முடியாது, அதை மறக்க முடியாது. ஆனால் அது இன்ஆக்டிவ் ஆகணும், அது சிலுவையில் அறையப்படணும். நான் கமாலியல் பாதப்படியில் படித்தேன், நான் எபிரேயன், நான் பரிசேயன், நான் பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவன், நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், நான் ரோம குடி உரிமை உள்ளவன், நிறைய நான் இருக்கு, எல்லாம் எனக்கு தெரியும். மறந்தா போச்சு? இல்லை. நான் தர்சு பட்டணத்தை சேர்ந்தவன், மறந்தா போச்சு? என்ன மென்டல் டிஸார்டரா? நான் கமாலியல் பாதப்படியில் உட்காந்து படித்தேன், மறந்தா போச்சுது? நான் எந்த யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி பண்ணேன், எந்த யூனிவர்சிட்டியில் பிஎட் பண்ணேன், எந்த யூனிவர்சிட்டியில் என் பிஜி பண்ணேன், மறந்தா போச்சுது? என்ன மார்க் எடுத்த, மறந்தா போச்சுது? எந்த ஊரை சேர்ந்தவன், மறந்தா போச்சுது? எந்த இனத்தை சேர்ந்தவன், மறந்தா போச்சுது? இல்லை. அது இன்ஆக்டிவ் ஆகணும், அந்த எண்ணம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். என்னுடைய சிலுவையில் நான் அறையப்பட வேண்டும். நான் போய் ஜேம்ஸுடைய சிலுவையில் அறையப்பட முடியாது. பிரியமல்ல, அருமைராஜ் போய் புஷ்பராஜுடைய சிலுவையில் அறையப்பட முடியாது. ஏதோ சிலுவையில் அறையப்படணும், சிலுவையில் அறையப்படணும் இல்லை, அருமைராஜ் அருமைராஜுடைய சிலுவையில் அறையப்பட வேண்டும், புஷ்பராஜ் புஷ்பராஜுடைய சிலுவையில் அறையப்பட வேண்டும். நாம் எதை குறித்து, நான் யார் என்று அறிந்திருக்கிறேனோ அதில் நான் மறிக்க வேண்டும். பிரியமானிலே ஒரு நிறைய பேசேஜ் உண்டு, ஒரு பேசேஜை நான் சொல்கிறேன். ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரம் 18 வசனத்திலிருந்து வாசிங்க. வேலைக்காரரே, ஏங்க சிலுவையில் அறையப்படாமல் யாருக்காவது இது முடியுமாங்க? வேலைக்காரரே, எம்ப்ளாயர்ஸே, எம்ப்ளாயீஸே, உங்கள் எம்ப்ளாயருக்கு அதிக பயத்துடனே கீழ்ப்படிந்துருங்க. அப்படிலாம் கீழ்படிய முடியாது, இதை வாங்குகிற சம்பளத்தை கீழ்படிய முடியும். பைபிளில் சொல்லு, எப்போ முடியுது? நான் சிலுவையில் அறையப்பட்டால் தான் அதை ஃபாலோ பண்ண முடியும். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களை கீழ்ப்படிந்துருங்கள். எங்கள் எஜமான் ரொம்ப நல்லவர், அவருக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கேன்ல. என் கணவர் ரொம்ப அன்பானவர், அவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருக்கேன் அப்படின்னு. அவரு கூட கீழ்ப்படியெல்லாம் நீ மனுஷியே இல்லை. நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படுறது பெருசு இல்லை. யாருக்கு கீழ்ப்படியணுமா? முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும். என் ஒய்ஃபு ரொம்ப நல்லவா, நான் சொன்ன பேச்சை மீற மாட்டா, ரொம்ப கீழ்ப்படுதல் உள்ளவா. என் மனைவியை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னா, அந்த மனைவி கூட நேசிக்கலன்னு நீ மனுஷனே இல்லை, மிருகன்றும். என் மனைவி அடங்காப்பிடாரு, முரட்டு குணம் உள்ளவா, கீழ்ப்படியவே மாட்டா, சண்டைக்காரி. என் மனைவியை நேசிக்கிறேன். அங்கே தான் இயேசுவின் சிந்தை வருது. என் எஜமா, என் முதலாளி, எங்கள் பாஸ், எங்கள் மேனேஜர், எங்கள் பிரின்சிபாலு,
எங்கள் ஹெட்லருக்கு சூப்பரண்ட் சரியான பயங்கரமான மிரட்டும் மனுஷன். நான் தேவ பயத்தோடு கேள்வி சொல்ல முடியுமா ஐயா? அப்போ நம்மை நாமே வெறுத்து நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொள்ளாவிட்டால் இந்த இயேசுவின் உபதேசத்தை கீழ்ப்படிய முடியாது. வாசிங்க தொடர்ந்து, தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிறுத்தம். நீ தப்பு செய்கிற, தப்பு செய்து பாடுபட்டால் பிரியமானவர்களே அதில் என்ன இருக்குது? வாசிங்க, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையாக சகிக்கிறீங்க. செஞ்ச தப்புக்கு தண்டனை வாங்குறீங்க, செஞ்ச தப்புக்கு திட்டுறாரு. நான் பொறுமையாக சகிச்சு அதில் என்ன இருக்குது? பிறகு என்ன பண்ண முடியும்? செஞ்ச தப்புக்கு தானே திட்டுறாங்க. நீங்கள் நன்மை செய்து அநியாயமாய் பாடுபட்டால், வாசிங்க, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். நீங்கள் நல்லது செஞ்சு உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போட்டு திட்டு திட்டுனு திட்டுறாங்க, அப்போ ஏற்று பேசாமல் பொறுமையாக சகிக்கிறீங்க. இப்படி சகிக்க முடியும்? சிலுவையில் அரைஞ்சிட்டோம். நாங்கிற சுயம் சிலுவையில் அறையப்பட்டுட்டு நீங்கள் நல்லது செய்ய போக புரிஞ்சா பார்த்து அநியாயமாக பேசுகிறோம், பொய்யாய் பேசுகிறோம், துன்மார்க்கமாய் பேசுகிறோம், நீங்கள் பொறுமையாக சகிக்கிறீங்க. அது தேவனுக்கு பிரீதியாக இருக்கு. எப்படி சகிக்க முடியும்? சிலுவையில் அறையப்பட்டனால். எப்படி முடியும்? நம்மை வெறுத்துட்டனால், நம்மை டினை பண்ணனால், நமக்கு நோ சொன்னபடினால், நம்ம சிலுவையில் மறித்ததுனால், அவங்க பொய்யா சொல்றாங்க, நம்ம பொறுமையா சகிக்கிறோம். வாசிங்க, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், உங்களுக்காக ஒரு மாதிரியை பின்வைத்து போன, என்ன இமிட்டேட் பண்ணு சொல்றார், ஒரு மாதிரியை பின்வைத்து போன. இங்கே பார்க்குறோம் வெளிப்படுத்தும் விசேஷம் இது இருக்கட்டும், வெளிப்படுத்தும் விசேஷம் 14 அங்கே 144,000 பேர் சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்க கண்டேன். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அவரை பின்பற்றினவர், எல்லாவற்றிலும் ஆட்டுக்குட்டியானவரை இமிட்டேட் பண்ணினவர். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், அநியாயமாய் பொய்யாய் குற்றஞ்சாட்டி அவரை சிலுவையில் அறையிறாங்க, அவர் பாடு சகிக்கிறார். அப்படி நாம் சகிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவரை இமிட்டேட் பண்ணுங்க. வேலை ஸ்தலத்தில் புருஷன்மார் அவரை இமிட்டேட் பண்ணுங்க, குடும்பத்தில் மனைவிமார் அவரை இமிட்டேட் பண்ணுங்க, விசுவாசமுள்ள பிள்ளைகள் உங்கள் பெற்றோர் கண்டிக்கும்போது அநியாயமாக உங்கள் பெற்றோர் கண்டித்தாலும் அதை இமிட்டேட் பண்ணுங்க, உங்கள் டீச்சர் கண்டிக்கிறாங்க இமிட்டேட் பண்ணுங்க, உங்கள் எஜமா உங்களை அநியாயமாக பாடுபடுத்துறாரு இயேசுவை இமிட்டேட் பண்ணுங்க, அது அவருக்கு பிரீதியாக இருக்கு. இதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர் நம்மை பின்பற்றி வரும்படி தம்முடைய மாதிரியை வைத்து போயிருக்கிறார். எப்படி மாதிரி வைத்தாராம்? வாசிங்க, அவர் நம்பர் 1 அங்கே பாவம் செய்யவில்லை என்பது, பொய்யா குற்றஞ்சாட்டுறாங்க, அவர் பாவத்துக்கு ஏதோ உடனே ஒன்றும் செய்யலை. அவர் திருடலை, கொலை செய்யலை, பொய் சொல்லலை, பொய் சொல்லலை இல்லை, அவர் பாடுபடும் போது பாவம் செய்யலை. பாடுபடும் போது இயேசு தவறான காரியத்தை செய்யலை. அவர் பாடுபடும் போது பாவம் செய்யலை, அவருடைய வாயில் வஞ்சனை. வஞ்சனைங்கிறது உள்ளத்தில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது. இருதயமும் வாயும் ஒன்றாய் சேராததுக்கு பேர் தான் வஞ்சனை.
இருதயத்தில் கோபம் எரிச்சல் எல்லாம் வச்சுக்கிட்டு பாதாளி ஆகிட்டான். என்ன பண்ணுறது? சரி சார், சரி சார், ஓகே சார், சார் ஓகே சார், ஓகே சார். இருது மனுஷன் சாக மாட்டானா? இடா பாவி, ஆண்டவரே அக்கினி அனுப்ப மாட்டீரோ? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உள்ளத்தில் இருக்கு. வெளியே இதுதான் வஞ்சனை. அங்கே 144,000 பேரை பற்றி சொல்லப்பட்டிருக்க, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது தாங்க, உள்ள ஒன்றை வைத்து புறம்பே வந்து காட்டுறதில்ல. ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். உங்கள் இருதயம் உங்கள் முகத்தில் தெரியணும். அப்போ அவர் பாவம் செய்யலை. ரெண்டாவது, அவருடைய வாழ்க்கையில் வஞ்சனை இல்லை, மாய்மாலம் இல்லை, அவர் வஞ்சகமாக சிரிக்கலை. அப்போ அவரை இமிட்டேட் பண்ணுங்க. பிரியமானவர்கள், அவருடைய வாயில் வஞ்சனை காணும், அவரை இமிட்டேட் பண்ணுங்கள். உள்ளதை உள்ளதுன்னு, இல்லதை இல்லதுன்னு சொல்லுங்கள். அதற்கு மிஞ்சினது பிசாசினால் உண்டாயிருக்கு. அது அவருடைய போதனை தானே? அப்போ அவரை பின்பற்றுங்கள்ங்கிறதுல எல்லாம் வருது. அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. வாசிங்க, அவர் வையப்படும் போது. அப்பா, இது யாருக்கு சொல்லி கொடுக்கனே தெரியலை. அவர் வையப்படும் போது பதில் வையலையா? உங்கள் வீட்டுக்காரர் உங்களை ஒரு வார்த்தை திட்டாரு, இயேசுவை பின்பற்றுங்கம்மா. வையப்படும் போது என்ன செய்யாதீங்க? பதிலுக்கு வையாதீங்க. ஒரு வார்த்தை சொன்னா, ரெண்டு வார்த்தை, ரெண்டு வார்த்தை சொன்னா, இவர் நாலு வார்த்தை பிரதருக்கும் சேர்த்தான் சொல்றோம். எங்கே நம்ம இயேசுவை பின்பற்றுறோம்? சிலர் சொல்கிறாங்க அது மாத்திரம், அது பைபிள் ஏதோ தப்பாக இருக்குன்றாங்க. எதெல்லாம் அவங்களுக்கு கன்வீனியன்ட் இல்லையோ அதெல்லாம் தப்பு. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இயேசுவை பின்பற்றுவது. இது எப்போ பாசிபிள்? நான் என்னை வெறுத்தால் பாசிபிள், நான் சிலுவையில் அறையப்பட்டிருந்தால் பாசிபிள். அவங்க வையுதாங்க, நான் பதில் வையாமல் இருக்கணும். எப்படி பதில் வையாமல் இருக்க முடியும்? சரி, மனசில் திட்டிக்கிறேன், மனசுலையும் திட்டப்படாது, ஏன்னா வஞ்சனை காணப்படலைன்னு இருக்கு. எப்படிங்க அவங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க? நான் மாதிரி கல் மாதிரி கேட்டுட்டு, ஆமாம், அவர் தன்னுடைய முகத்தை கற்பாறையை போல மாற்றினார், கற்பாறையை போல மாற்றினார். பிரியமானவர்களே, அவங்க திட்டுறதுனால நம்ம கோபம் வராதுங்க, அவங்க திட்டுறதை நம்ம ஏற்றுக்கிறதுனால தான் கோபம் வரும். நான் நிறைய பேருக்கு கவுன்சில் பண்ணும்போது சொல்லியிருக்கிறேன், கப்பல் வந்து தண்ணியில் தாங்க மிதக்கும். தண்ணி இருந்தால் தான் கப்பல் மிதக்கும். நிறைய தண்ணி இருந்தால் தான் பெரிய கப்பல் மிதக்கும். தண்ணி இல்லைன்னா கப்பல் மிதக்காது. கொஞ்சம் தண்ணி இருந்தால் பெரிய கப்பல் மிதக்காது. தண்ணி இருந்தால் தான் கப்பல் மிதக்கும். ஆனால் அதே தண்ணி அந்த கப்பலுக்குள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் கப்பல் அமிழ்ந்துடும். அதே தண்ணி கப்பலுக்குள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும் சரி, அந்த கப்பல் அமிழ்ந்துடும். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் இருந்தால் தாங்க நீங்கள் மிதக்க முடியும், மிதந்து அக்கறை போக முடியும். ஆனால் அந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் அமிழ்ந்துடுவீங்க. நீங்கள் அவங்களை ஒருத்தவங்களை பார்த்து நாய் நாய் நாயிங்கிறான், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் பாவம் பைத்தியக்காரன் மாதிரி வளர்றான்னு வேணால் சிரிப்பீங்க. உங்களுக்கு அது பாதிக்கவே பாதிக்காது. உங்களுக்கு தெரியும் நீங்கள் நாய் இல்லைன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியும் நீங்கள் நாய் இல்லை. அவன் நாய் நாய்க்கும் போது நீங்கள் நாய் இல்லை என்று உங்களுக்கு தெரிகிறதுனால தான் உங்களுக்கு கோபம் வருது. நான் நாய் இல்லை, நாய் இல்லை அப்படிமீங்க. நீங்கள் நாய் இல்லை என்று உங்களுக்கு தெரியும் போது அவன் 1000 தடவை நாயின்னு சொன்னாலும் உங்களுக்கு கோபம் வரப்போகிறது இல்லை. ஆனால் எப்போ அவன் சொல்கிறது உங்களுக்குள்ள ஏற்றுக்குவீங்களோ அப்போ நீங்கள் நாயாகவே மாறிடுவீங்க. அதுவரை நீங்கள் நாயாக இருக்க மாட்டீங்க. எப்போ அந்த தண்ணி உங்களுக்குள்ளே வருதோ அப்போ நீங்கள் அமிழ்ந்துருவீங்க. பிரியமானவர்களே, வையப்படும் போது அவர் பதில் வையலை. வாசிங்க, பாடுபடும் போது பயமுறுத்தலை. கணவன் ஏதோ மனைவியை ஏய் அடித்தவன், ஏய் எங்கள் அண்ணன்ட்ட சொன்னால் கீச்சிருவார் தெரியுமா, எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்துடுவான் தெரியுமா. பாடுபடும் போது பயமுறுத்துறாங்க. சரி, இப்படிலாம் பயம், நான் தற்கொலை பண்ணிக்குவேன், எழுதி வச்சுட்டு செத்துருவேன். பயம் காட்டுறது, நான் எழுதி வச்சுட்டு செத்துருவேன், முன்னால் தான் நான் சாவேன்னு தெரியும். சாவுறதே சாவு, அப்பமா அந்த ஆவி விட மாட்டேங்க பாருங்க, எழுதி வச்சுட்டு சாவுவான். பிரியமானவர்கள், பயமுறுத்துறது, ஏய் நான் தேவன் தெரியுமா, நான் யார் தெரியுமா,
நான் நினச்சா இப்போ உங்களெல்லாம் வானத்தில் இருந்து அக்கினி இறக்கி எரிச்சிருவோம் தெரியுமா? அப்படிலாம் ஏசு டயலாக் பேசலை. பாடுபடும் போது பயமுறுத்தலை. அவர் என் பக்கத்தில் தான் நியாயம் இருக்குன்னு கூட போராடலை. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். நியாயம் எடுபட்டு போயிட்டு, இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தில் நியாயம் எடுபட்டு போயிட்டுன்னு இருக்கு. அப்போ இயேசுவை பின்பற்றுங்க, நியாயத்துக்காக போராடாதீங்க. ஏன் நியாயத்துக்காக போராடுறோம்? நம்மை நாம் வெறுக்காததினாலே. ஒரு அம்மா ரொம்ப பரிசுத்தமாக சொன்னாங்க, நான் வம்பு சண்டைக்கு போகிறதே இல்லைங்க. அந்த பரிசுத்தத்தின் உச்சம் என்ன தெரியுமா? வந்த சண்டையை விடவும் மாட்டேங்க. என்ன பரிசுத்தம் பார்த்தீங்களா? நான் வம்பு சண்டைக்கு போகிறதே இல்லை, வந்த சண்டையை விட மாட்டேங்க. இன்னொரு பரிசுத்தமாக, நான் நியாயத்துக்கு தானே சண்டை போடுறேன். இதெல்லாம் இயேசுவை பின்பற்ற கேஸ் இல்லை. நியாயம் எடுபட்டு போயிட்டு, இயேசு 50வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும், என்னை நீதிமான் ஆக்குறவர் எனக்கு சமீபமாக இருக்கிறார். அவருடைய அவர் என்னை நீதிமான் ஆக்கிக்குவார். நீ என்னை குற்றவாளியாக தீரு, சிலுவையில் அடியா, துப்பு, என்ன வேணாலும் செய்ய, என்னை நீதிமான் ஆக்குகிறவர் இருக்கிறார். என்னுடைய நீதி பட்ட பகலின் வெளிச்சத்தை போல வெளிப்படும் மட்டும் அவர் அமர்ந்திருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்துடைய கட்டளை கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும், ஆனால் இதாங்க இயேசுவை பின்பற்றவுடைய வாழ்க்கை முறை. நீ நியாயத்து கீழாக என்னை தாழ்த்து. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சுருக்கமாக சொல்லுகிறேன். நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆசிரியர் என் மேலே பொய்யாய் ஒரு குற்றத்தை சாட்டினார். பிரியமலை அவருடைய இனத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய அதிகாரி, ஒரு கமிஷனர், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதற்கு ஒரு விசாரணை இருந்தது. எங்கள் பள்ளியில் நிர்வாகத்துக்கு தெரியும் என் பேரில் தப்பு இல்லை, என்ன ஆனாலும் விசாரணை வைத்தார். அந்த விசாரணையில் முதல்வர் இருக்கிறார், துணை முதல்வர் இருக்கிறார், குற்றஞ்சாட்டினவர் இருக்கிறார். எனக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்து சாமர்த்தியம், என் பக்கத்தில் இருந்த உண்மை, அந்த ஃபேக்ட்ஸ், அதெல்லாம் வச்சு மிக நேர்த்தியாக விவாதித்து பிரியமானவர்களே அந்த பிரச்சனையை நார் நாராக கிழித்து கடைசியில் அவங்க வெட்கப்பட்டு சாரி மிஸ்டர் சைமன் அப்படின்னு சொல்ல வச்சுட்டேன். ஒரே சந்தோஷம், சாரி சொல்லிட்டார் பிரின்ஸிபல், சாரி மிஸ்டர் சைமன். ரொம்ப சந்தோஷம், நடந்த சந்தோஷத்தோடு வெளியே வந்தேன், சமாதானமே போயிடுச்சு. ஏதோ ஒரு பெரிய குழப்பம் எனக்குள்ள, ஒரு பயம், என்ன ஆண்டவர் உனக்கு நியாயத்து கீழாக தாழ்த்த தெரியலையே, நியாயத்துக்காக போராடுறியே, நான் உன்னை நீதிமான் ஆக்கும்படி நீ விட்டு கொடுக்கலையே. உண்மையாக சொல்கிறேன், வந்து நொறுங்கி அழுது ஜெபித்த, ஆண்டவர் இப்போ நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் என்ன நீதிமானாக காட்டிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னியும், நீர் என்னை நீதிமான் ஆக்கும்படியாக நான் காத்திருக்கலையே. ஃபேக்ட்ஸ் என் பக்கத்தில் இருக்குது, உண்மை என் பக்கத்தில் இருக்குது, வாதிக்கிறதற்கு திறமை இருக்கு, ஃபேக்ஸை எடுத்து வழக்காட என்னால் முடிந்தது. ஆண்டவரே என்னை மணியும் என்று கதறி அழுது. உங்களுக்கு தாழ்மையாக சொல்கிறேன், இயேசுவை பின்பற்றுங்க. அதுதான் மாதிரியை வைத்து போயிருக்க. கிறிஸ்தவம் என்பது இயேசுவை ஃபாலோ பண்ணுறது தான் கிறிஸ்தவம். நிறைய பேர் இது ரொம்ப கடினமான உபதேசம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்கண்ணா. சிலர் கூட யோசிக்கலாம், ஏ இது ரொம்ப டிஃபிகல்ட் டீச்சிங்காக இருக்குது, அங்கெல்லாம் போனால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உனக்கு கார் தருவார், கர்த்தர் உனக்கு பாஸ்போர்ட் தருவார், நான் ஜோம் பண்ணால் உனக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும், என் காலில் விழுந்தேன்னா உனக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும், உனக்கு அமெரிக்காவில் வேலை கிடைக்கும்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க. இது என்னடா இப்படி ஒரு உபதேசம், நியாயத்துக்காக கூட பேசக்கூடாதுன்னா இது என்னங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு விட்டுட்டு போனாலும் போயிடுவாங்க. பிரியமானவர்களுக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஆனால் இயேசு கேட்டார், நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களான்னு கேட்டார். நிச்சயமாக இந்த சத்தியத்தில் வளரணும்னு விரும்புகிறவங்க போக மனதாக இருக்க மாட்டீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மோசேயின் ஒரு வேத பகுதியை காட்டி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிலிப்பியர் 3:17 வாசிங்க. பிலிப்பியர் 3:17. நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி என்று சொன்னால் என்னை பின்பற்றுங்கள் என்ற அர்த்தம் அல்ல, நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள்.
நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல் என்னை பின்பற்ற எந்த ஒரு தனிப்பட்ட லீடரையும் நீங்கள் பின்பற்ற முடியாது. பிரியமானவர்களே, ஆபிரகாம் அவனுடைய விசுவாசத்தை நீங்கள் பின்பற்றலாம். ஆனால் ஆபிரகாம் ஹேகாரை சேர்த்து கொண்டது போல் ஒரு ஹேகார் ஒரு கத்துவரால் மறுமனையாட்டிகள் என்று போய்கொண்டிருக்க முடியாது. ஆபிரகாமை விசுவாசத்தில் பின்பற்றலாம். தாவீதை ஒரு அவனுடைய தேவனை தொழுது கொள்றதில் பின்பற்றலாம். தாவீதை நம்முடைய வாழ்க்கையினுடைய மாதிரியாக எடுக்க முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுது, இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை பின்பற்றி. நீங்கள் ராபர்ட் சைமனை ஃபாலோ பண்ண முடியாது. ராபர்ட் சைமன் இயேசுவை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணலாம். உங்களுடைய வாழ்க்கைக்கு எக்ஸாம்பிள் தினகரனாக இருக்க முடியாது, பின்னிகனாக இருக்க முடியாது, ராபர்ட் சைமனாக இருக்க முடியாது, சுந்தரமாக இருக்க முடியாது. எங்களோடு கூட சேர்ந்து இயேசுவை பின்பற்றுங்கள். ஒரு அருமையான ஊழியக்கார், ஒரு பரிசுத்தவர், தேவ மனிதர், இயேசுவில் பேசுகிறார். நான் முன்னால் உட்கார்ந்துருக்கிறேன். மனதுருக்கத்தால் அவர் கண்கள் வந்து கண்ணீர் தர தரையாய் வடியுது. ஃபஸ்ட்டில் உட்கார் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னால் யாரும் பிரசங்கம் பண்ணும்போது அழுது நான் பார்த்ததில்லை. சுந்தரையை அழுது பார்த்ததில்லை, சாம்சுந்தரையை அழுது பார்த்ததில்லை, சாரானூர் ஜம்மா அழுது பார்த்ததில்லை. நல்ல ஆழமாய் பேசி பார்த்துருக்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணும்போது அழுததில்லை. பிரியமானவர்களே, பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் அழுவதில்லை, பிரசங்கம் பண்ணுகிறவள் அழுவது. அன்றைக்கி அந்த பிரசங்கியார் அழுகிறதை பார்த்து உண்மையாக நான் ஜெபித்தேன், ஆண்டவரே மனம் உடைந்து உம்முடைய அன்பினால் இருதயம் நொறுங்கி நான் பிரசங்கம் பண்ணும்போது அழணும் ஆண்டவரே என்று ஜெபித்தேன். அன்றைக்கு கர்த்தர் எனக்கு அந்த கிருபியை தந்தேன். நீங்களே சாட்சி, பல முறை செய்திகளை கொடுக்கும்போது நான் அழுதுருக்கிறேன். சிலருடைய பிரச்சனைகளை நினைத்து அழுவேன். அழுது ஜெபிக்கிற ஒரு ஜப ஆவியை கர்த்தர் கொடுத்தார். அன்றைக்கு அந்த பரிசுத்தமானை பார்த்து நான் அதை படித்துக்கொண்டேன். அதனால் ஒருவேளை அந்த பரிசுத்தவான் சொல்கிறார், என் மனைவியை நகையோடையே நான் பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவேன் அப்படின்னா, அதுக்காக அந்த பரிசுத்தவானே எனக்கு ரோல் மாடல்னு சொல்லி நாளைக்கே போய் கல்யாண ஜுவல்லர்ஸில் என் ஒய்ஃபுக்கு நகை வாங்கிட்டு வந்துட மாட்டேன். அந்த பரிசுத்தவானுடைய ஜப ஜீவியத்தை நான் பின்பற்ற விரும்புகிறேன். எங்கே அவர் உபதேசத்துக்கு மாறாக இருக்கிறாரோ அதில் நான் பின்பற்ற விரும்பலை. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சிஎஸ்ஐ ஆயரோடு கூட உட்காந்து ஒரு பந்தியில் சாப்பிட வேண்டியிருந்தது. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவரோட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நானும் சிஎஸ்ஐ தான், எங்கள் சபையும் சவுத் இந்தியாவில் தான் இருக்குது, நாங்கள் ஒன்று நார்த் இந்தியாவில் இல்லை, வி ஆல்சோ பிலாங் டு சிஎஸ்ஐன்னு அவர் ரொம்ப சிரித்தார். நான் சிஎஸ்ஐலேருந்து வந்துட்டேன்னு இல்லை, இப்போதும் நான் சிஎஸ்ஐயில் தான் இருக்கிறேன், எங்கள் சபை சவுத் இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன் ஐ டோன்ட் டிஃபர் சிஎஸ்ஐ, வேர் எவர் சிஎஸ்ஐ டிஃபர்ஸ் த பைபிள் ஐ டிஃபர் த சர்ச். நான் சிஎஸ்ஐ இருந்து வேறுபட்டு இருக்கவில்லை, அதனால் எங்கெங்கே சிஎஸ்ஐ வேதத்திலிருந்து வேறுபடுகிறதோ அங்கெல்லாம் நான் வேறுபட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். ஒரு முறை ஒரு கத்தோலிக்க சாமி இடத்துல அதே வார்த்தையை சொன்னேன், ஐ எம் நாட் ஐ டோன்ட் டிஃபர் ஃப்ரம் த சர்ச், வேர் எவர் த சர்ச் டிஃபர்ஸ் த பைபிள் ஐ டிஃபர் அப்படின்னு. பிரியமானவர்களே, அங்கே சொல்கிறாரு, எங்களோடு கூட பின்பற்றுவளாகி வாசிங்க. நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகள் தான் பைபிளில் சொல்லியிருக்கு, இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, இப்படிலாம் செய்யணும். அப்படி வேத வசனத்தின்படி நடக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க லைஃபை மாதிரியாக நினைங்க. அவங்க இயேசுவை பின்பற்றுகிறது போல் நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்க. அவங்க புருஷனை கீழ்ப்படுகிறது போல் நீங்கள் புருஷனை கீழ்ப்படிங்க. அவங்க மனைவியை நேசிக்கிறது போல் நீங்கள் மனைவியை நேசிங்க. அவங்க அப்பா அம்மாவை கனம் பண்ணுறது போல் நீங்கள் அப்பா அம்மாவை கவனம் பண்ணுங்கள். அவங்க சொந்த குடும்பத்தை விசாரிக்கிறது போல் உங்கள் சொந்த குடும்பத்தை விசாரியுங்க. அவங்க பரிசுத்தமாக இருக்கிறது போல் நீங்கள் பரிசுத்தமாக இருங்க. அவங்க இயேசுவை பின்பற்றுகிறது போல் நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். நிறைய பேர் ஊழியம் செய்கிறாங்க, வேறு விதமாக நடக்கிறார்கள், வசனத்துக்கு மாறாக நடக்கிறாங்க. அவங்கெல்லாம் படுத்து கிடக்கல, நடக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க, வேறு விதமாக நடக்கிறார்கள். ஆனால் அவங்க சிலுவைக்கு பகைஞர், அவங்க சுயம் அடிக்கப்படலை, அவங்க தங்களை வெறுக்கலை,
அவங்களுடைய சுயம் சிலுவையில் அறையப்படலை, அவங்க இயேசுவை இமிட்டேட் பண்ணலை, ஊழியம் செய்கிறாங்க. அவங்க வார்த்தை இயேசுவின் வார்த்தைகள் அல்ல, இயேசுவின் வார்த்தைகளை சுய லாபத்துக்காக பேசுவார்கள், சம்பாதிப்பதற்காக பேசுவார்கள், பிரசங்கம் பண்ணுவார்கள். அந்த வாழ்க்கை அவங்க அந்த வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையாக இல்லை, வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவருடைய மகிமை அவருடைய லட்சையே, அவங்க தெய்வம் அவங்களுடைய வயறு. காசுக்காக பணத்துக்காக ஊர் ஊராக போய் பிரசங்கம் பண்ணுவாங்க, நிறையா காணிக்க வரும், நாடு நாடாக சுற்றுவாங்க, வெளிநாடாக போய் போய் ஊழியம் செய்வாங்க. என்ன செய்வாங்க? வெளிநாட்டில் போயிட்டு இயேசு பாவினா சொல்லுவாங்க, இயேசு மனதிற்கும் உள்ளவர்னு சொல்லுவாங்க, இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லுவாங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லுவாங்க. இப்போ சமீபத்தில் தொடர்ந்து பேசினாராம், நான் என் பிரசங்கத்தெல்லாம் கேட்டிங்கன்னா 9 மாதத்தில் நீங்கள் கோடீஸ்வரர் ஆயிருவீங்கன்னு சொல்லியிருக்காரு. என்கிட்ட அட்ரஸ் கேட்காதீங்க, நானும் கேட்கல. பிரியமான நீங்கள் என்னென்னா சிலுவை சிலுவை சிலுவைங்கிறீங்க, இப்படி ஒருத்தர் நல்லா சொல்லி கொடுத்துருக்க, 9 மாதத்தில் நீங்கள் கோடீஸ்வரர் ஆயிருவீங்க. என் பைபிளில் அப்படி எங்கேயும் இல்லைங்க. அன்றைக்கு ஒருத்தர் ஒரு ஹேண்ட்பில் காட்டினார், நாங்கள் உங்களுக்கு உபவாச ஜபம் பண்ணுறோம், உங்களுக்கு சொந்த வீடு கிடைப்பதற்காக உபவாச ஜபம் பண்ணுறோம். நான் சொன்னேன், பரலோகத்தில் வீடு வேணா வாங்க, நான் ஜபம் பண்ணுறேன்னு. யார் வருவா? பரலோகத்தில் வீடு வேணா வாங்க, நான் ஜபம் பண்ணுறேன்னு. அவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள், வேறு விதமாய் ஆடுகிறார்கள், வேறு விதமாய் பாடுகிறார்கள், வேறு விதமாய் வேஷம் போடுகிறார்கள், வேறு விதமாய் பிரசங்கிக்கிறார்கள். காரணம் என்ன? அவங்களுடைய தெய்வம் வயறு. எப்படியாவது காசு சம்பாதிக்கணும், யாரையாவது ஏமாத்தி, யாரையாவது பயங்காட்டி, யாரையாவது குளிப்பாட்டி, எப்படியாவது காசு சம்பாதிக்கணும். அவங்க தெய்வம் வயறு, அவங்களுடைய மகிமை லட்சை. அவங்க எதை குறித்து பெருமை பாராட்டுறாங்களோ அதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வெக்கம், தனிப்பட்ட வாழ்க்கையில் வெக்கம், மனைவியோடு உள்ள உறவு வெக்கம், பெற்றோரை கவனிப்பதில் வெக்கம், பிள்ளைகளை வளர்ப்பதில் வெக்கம், அவங்க எதுக்காக வீடு சந்திக்கிறாங்கன்னு தெரிஞ்சா வெக்கம், அவங்க எதை குறித்து மகிமை பாராட்டுகிறார்கள் அது லட்சை, அது லட்சை. வெக்கம் ஊழியம் என்ற பெயரில், பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தவான்கள் எப்படி இயேசுவை பின்பற்றுகிறார்களோ அவங்களும் மாதிரியாக வைத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுங்கள். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது வேற ஒன்றுமே இல்லைங்க, ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட், இமிட்டேட் ஜீசஸ் கிரைஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்டுடைய டீச்சிங்ஸை இமிட்டேட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். இந்த சூழ்நிலையில் இயேசு இருந்தால் எப்படி பேசியிருப்பாரோ அப்படி பேசுங்க, இந்த சூழ்நிலையில் இயேசு இருந்தால் எப்படி சாட்டை எடுப்பாரோ அப்படி சாட்டை எடுங்க, இந்த சூழ்நிலையில் இயேசு இருந்தால் எப்படி வாய் திறப்பாமல் இருப்பாரோ அப்படி வாய் திறவாமல் இருங்க, இந்த சூழ்நிலையில் இயேசு இருந்தால் எப்படி மன்னிப்பாரோ அப்படி மன்னிங்க, இயேசு எப்படி மன்னிக்க சொன்னாரோ அப்படி மன்னிங்க, இயேசு எப்படி மன்னிப்பு கேட்க சொன்னாரோ அப்படி மன்னிப்பு கேளுங்க, இயேசு உங்களை என்ன செய்ய சொன்னாரோ அப்படி செய்யுங்க. இமிட்டேட் கிரைஸ்ட், இமிட்டேட் கிரைஸ்ட். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இமிட்டேட் கிரைஸ்ட், இயேசுவை பின்பற்றுங்கள். மூன்றாவதாக, மத்தேயு 6:33 முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கமே மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நம்முடைய காஸ்பல் சுவிசேஷத்தை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம், ராஜ்யத்தின் சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார், அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இப்போ தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன? அடுத்த வாரம் கர்த்தர் சித்தமானால் தொடருவோம். இந்த உபதேசம் கடினம்னு சொல்லி விட்டுறாதீங்க. இயேசு சொன்னார், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு என் கற்பனைகளை கை கொண்டு
என் கற்பனைகளில் நிலைத்திருந்தால் நீங்கள் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். கர்த்தருடைய கிருபை கேட்போமா, ஜெபம் பண்ணுவோமா?